நந்தினி என்னும் பாண்டிமாதேவி. முன்னுரை. பார்த்ததும் சொக்க வைக்கும் அழகு. சக்கரவர்த்தியாக ஆசைப்பட்ட தன் அழகால் அதை சாதிக்க முடியும் என நினைத்தவள் நந்தினி. வீரபாண்டியனை கொன்றமைக்காக சோழ பேரரசினையே அழிக்க திட்டமிடும் பெண் கதாபாத்திரத்தில் பொன்னியின் செல்வனில் வருகிறார். சோழ பேரரசில் பெரும் செல்வாக்கு மிகுந்த தானாதிகாரி பெரிய பழுவேட்டையரை திருமணம் செய்கிறார். சுந்தர சோழரின் வாரிசுகளான குந்தவை தேவியையும் அருள்மொழிவர்மனையும் ஆதித்த கரிகாலனையும் தனித்தனியே கொள்வதற்காக பாண்டிய ஆபத்துதவிகளுடன் இணைந்து செயல்படுகிறார். கண்டாராதிகரின் மகனான மதுராந்தக தேவன் சிவ கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அரச பதவிகளில் நாட்டமின்றி இருந்தவரை நந்தினி சந்தித்து மன்னராக்கும் தகுதி மதுராந்தனுக்கே உண்டு என்று மனமாற்றம் செய்கிறாள். அதனால் மதுராந்தகன் சிவபக்தியை துறந்து நாடாள வேண்டி சிற்றரசர்களின் இரகசிய கூட்டத்தினை கூட்டுகிறான். அதில் மதுராந்தகன் கலந்து கொள்ள ஏதுவாக தன்னுடைய பல்லக்கினை தருகிறாள் நந்தினி. சோழ தேசத்தை இரண்டாக பிரித்து அதில் பாதி ஆதித்த கரிகாலனுக்கும் மறுபாதி மதுராந்தகனுக்கு கொடுக்க வேண்டும் என பெரிய பழுவேட்டையர் மூலமாக சோழ பேரரசின் மற்ற சிற்றரசர்களுக்கு ஆசையூட்டுகிறார். சிறு வயதில் நந்தினி தேவியை வளர்த்த அண்ணன் திருமலை என்னும் ஆழ்வார்க்கடியான். பழுவூர் சிற்றரசரான பெரிய பழுவேட்டையரை நந்தினி திருமணம் செய்ததை திருமலை விரும்பவில்லை. தொடர்ந்து அவளை சந்திக்கவும் திருமலை பல நேரங்களில் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார். சோழ பேரரசின் முதல் மந்திரியான அனிருத்த பிரம்மராயரின் முதன்மை ஒற்றனாக திருமலை கடைசி வரையில் நந்தினியை சந்திக்க முடியவில்லை. வீரபாண்டியனின் கொலைக்காக ஆதித்த கரிகாரனை பழி வாங்குவதற்காக கடம்பூர் மாளிகைக்கு ஆதித்த கரிகாரனை வரவைக்க கந்தமாறனிடம் ஓலை அனுப்புகிறாள். கடம்பூர் அரண்மனையில் மணிமேகலைக்கும் ஆதித்த கரிகாரனுக்கும் திருமணம் செய்து வைக்கவே அழைத்திருப்பதாக பெரிய பழுவேட்டையர் உள்ளிட்ட அனைவரையும் ஏமாற்றி நம்ப வைக்கிறாள். வேட்டை மண்டபத்திற்கு ஆதித்த கரிகாரனை கந்தமாறன் உதவியுடன் தனிமையில் ஆதித்த கரிகாரனை சந்திக்கிறாள். தனது மனோதரத்தையும் தான் யார் என்றும் தனது பிறவி குறித்தும் ஆதித்த கரிகாரனிடம் கூறுகிறாள். கடம்பூர் மாளிகையில் மர்மமான முறையில் ஆதித்த கரிகாரன் இறந்து கிடக்கிறான். அவனின் மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நந்தினி காரணமாக அமைகிறாள். அதேபோல் வந்தியத்தேவன் மீது கொலைப்பழியை உண்டாக்குமாறு ஏற்பாடு செய்கிறாள். வெறி பிடித்த இளவரசன் ஆதித்த கரிகாரனும் பெரிய பழுவேட்டையர் இவர்கள் இரண்டு பேரையும் தவிர பார்த்திபேந்திர பல்லவன், கந்தமாறன் உள்ளிட்ட பலரையும் தன் கண் அசைவிற்கு ஏற்ப அவர்களை ஆட்டி வைக்க ஆசைப்படுகிறாள் நந்தினி. அதேபோல் வந்தியத்தேவனை தன் அழகால் கட்டுப்படுத்த முயற்சித்தாள் நந்தினி. அவன் ஏற்கனவே குந்தவையை காதலிப்பதால் அவனை தன் ஆணைக்கு கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறாள். தன் பிறப்பை குறித்து அறிய முடியாமல் தவிக்கிறாள். இதனால் சுந்தர சோழரை தலைவிரி கோலமாக சென்று நள்ளிரவில் பயமுறுத்துகிறாள். அவளின் தாயை பற்றி வந்தியத்தேவன் மூலமாக அறிகிறாள். பலர் கல்கியின் கற்பனை கதாபாத்திரமாக நந்தினியை குறிப்பிடுகின்றனர். ஆனால் கல்கி கற்பனையாக சித்தரித்திருந்தாலும் அவளின் எண்ணம் வெற்றியடைய அவள் கொண்ட மன வலிமையை நிஜ கதாபாத்திரமாகவே தோன்றுகிறது. தன் அழகால் யாரையும் வசியப்படுத்தி தனது எண்ணத்தை நிறைவேற்ற துடிக்கும் நந்தினியின் கதாபாத்திர படைப்பை கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலின் வழியாக விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். நந்தினி மீதான ஆதித்த கரிகாலனின் காதல். பார்த்திபா, என் நெஞ்சை பிளந்து காட்டினேனாயின் அதற்குள்ளே என்ன இருக்கும், எவர் இருப்பர் என்று நினைக்கிறாய் என ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திர பல்லவனிடம் கேட்டான். அதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சுவாமி என்றான் பல்லவன். என்னை பெற்ற தாயும் தந்தையும் இருக்க மாட்டார்கள். என் உயிரினும் இனிய தங்கையும் தம்பியும் இருக்க மாட்டார்கள். என் உயிருக்குயிராகிய நண்பர்களாகிய நீயும் வந்தியத்தேவனும் இருக்க மாட்டீர்கள். வஞ்சகமே வடிவான ஒரு பெண் அதில் இருப்பாள். பாவமே உருவான பழுவூர் இளையராணி அதில் இருப்பாள். நஞ்சினும் கொடியவளான நந்தினி என் நெஞ்சுக்குள்ளே இருந்து என்னை படுத்தி வைக்கும் பாட்டை இன்று வரை வாயை திறந்து யாரிடமும் சொன்னதில்லை. உன்னிடம்தான் இன்று சொன்னேன் என்று ஆதித்த கரிகாலன் கூறிய வார்த்தைகளில் தணலில் ஜுவாலை வீசிற்று.
சிறுவயது முதல் நந்தினியை காதலித்து வரும் ஆதித்த கரிகாலன் அவளை அடைய முடியாமல் அவதியுற்றான். அவளிற்காக தனது ராஜ்யத்தையும் விட்டு கொடுக்க சம்மதித்தான். அவள் மேல் இருந்த கண்மூடித்தனமான காதலால் தனது ராஜ்யம், தனது தாய், தந்தை, தம்பி, தங்கை, நண்பர்கள் என அனைத்தையும் தியாகம் செய்ய நினைத்தான். அதற்கு மாற்றாக நந்தினி மட்டுமே போதும் என்று நினைத்தான். ஆதித்த கரிகாலன் நந்தினி சந்திப்பை குறித்து பார்த்திபேந்திர பல்லவனிடம் கூறியதை கல்கியின் பொன்னியின் செல்வனின் வாயிலாக காணலாம். ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திர பல்லவனிடம், முதன் முதலாக என்னுடைய 12 பிராயத்தில் நந்தினியை நான் சந்தித்தேன். ஒரு நாள் பழையாறையில் எங்கள் அரண்மனையின் பின்புறத்தில் உள்ள நீர் ஓடையில் நானும் என் தங்கையும் தம்பியும் ஓடம் விட்டு விளையாடி கொண்டிருந்தோம். விளையாட்டு முடிந்து ஓடத்திலிருந்து இறங்கி பூஞ்சோலை வழியாக அரண்மனைக்கு சென்றோம். வழியில் எங்கள் பெரிய பாட்டி செம்பியன் மாதேவியின் குரல் கேட்டது. நாங்கள் 3 பேரும் பாட்டியிடம் செல்லமாக வளர்ந்தவர்கள். பாட்டியிடம் நாங்கள் ஓடம் விட்டதை பற்றி சொல்வதற்காக அவருடைய குரல் கேட்ட கொடி வீட்டுக்குள் புகுந்தோம். அங்கே பாட்டியை தவிர இன்னும் 3 பேர் இருந்தார்கள். 3 பேரில் ஒருத்தி எங்களையொத்த பிராயத்து சிறுபெண். மற்ற இருவரும் அவருடைய பெற்றோர்கள் என்று தெரிந்தது. அந்த பெண்ணை பற்றி அவர்கள் ஏதோ மாதேவடிகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் கோடி வீட்டுக்குள் புகுந்ததும் அங்கிருந்த எல்லோரும் எங்களை பார்த்தார்கள். ஆனால் அந்த சிறு பெண்ணின் வியப்பினால் விரிந்த நெடிய கண்கள் எங்களை பார்த்தது மட்டுமே என் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த காட்சி இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. இவ்விதம் கூறி கரிகாலன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தான். வானத்தில் அச்சமயம் உலாவிய மெல்லிய மேகத்திரைக்குள்ளே அந்த சிறு பெண்ணின் முகத்தை அவன் பார்த்தானோ என்னமோ தெரியாது. ஐயா, அப்புறம் சொல்லுங்கள் என்று பார்த்திபேந்திரன் கேட்டதும், கரிகாலன் நிதானமாயிருந்து இந்த உலகத்துக்கு வந்து கதையை சொல்ல தொடர்ந்தான். பாட்டியிடம் ஓடம் விட்டு விளையாடியதை பற்றி என் தங்கை குந்தவைதான் சொன்னாள். அதை கேட்ட பிறகு மாதேவடிகள், என் கண்ணே, இந்த பெண்ணை பார்த்தாயா? எவ்வளவு சூடிகையா இருக்கிறாள். இவர்கள் பாண்டிய தேசத்திலிருந்து நம்முடைய ஈசான சிவப்பட்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பார்கள். இந்த பெண்ணின் பெயர் நந்தினி. இவரையும் சில சமயம் உங்கள் விளையாட்டுகளில் சேர்த்து கொள்ளுங்கள். இவள் உங்களுக்கு நல்ல தோழியாயிருப்பாள் என்றார். ஆனால் என் தங்கைக்கு இது பிடிக்கவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். நாங்கள் மூவரும் அங்கிருந்து அரண்மனைக்கு சென்ற போது குந்தவை, அண்ணா, அங்கே ஒரு பெண் நின்றாளே, எவ்வளவு அவலட்சணமாயிருந்தால் பார்த்தாயா? அவருடைய முகம் ஏன் அப்படி கோட்டான் முகம் மாதிரி இருக்கிறது? அவளுடன் நான் விளையாட வேண்டும் என்கிறாரே பாட்டி. அவள் முகத்தை பார்த்தால் என்னால் சிரிக்காமல் இருக்கவே முடியாதே, என்ன செய்வது என்றாள். இதை கேட்டதும் எனக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிய வந்தது. அதாவது, பெண்கள் பிறக்கும் போதே பொறாமையுடன் பிறக்கிறார்கள் என்பதுதான். ஒரு பெண் எவ்வளவு அழகுடையவளாயிருந்தாலும் இன்னொரு பெண் அழகாயிருப்பதை காண சகிப்பதில்லை. எங்கள் குலத்தில் பிறந்த பெண்களுக்குள்ளே என் சகோதரி சௌந்தரியம் மிக்கவள் என்பது பிரசித்தமானது. அவளுக்கும் இன்னொரு பெண் அழகாயிருப்பதைக் கண்டு பொறுக்கவில்லை. இல்லாவிட்டால் அந்த பெண்ணை குறித்து ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? நான் என் சகோதரியை லேசில் விடவில்லை. அவளுக்கு கோபம் உண்டாக்குவதற்காகவே அந்த இன்னொரு பெண் அழகாய்தான் இருக்கிறாள் என்று வற்புறுத்தி சொன்னேன். இருவரும் அடிக்கடி இதை பற்றி விவாதம் செய்து சண்டை பிடித்தோம். எங்கள் சகோதரன் அருள்மொழியோ இந்த சண்டையின் காரணத்தை அறியாமல் திகைத்தான். பிறகு சில நாளைக்கெல்லாம் பாண்டிய நாட்டு யுத்தத்துக்கு சென்ற என் தந்தையோடு நானும் புறப்பட்டு சென்றேன். பாண்டிய சைன்யத்தையும் பாண்டியர்களுக்கு உதவியாக இலங்கை அரசன் அனுப்பிய சைன்யத்தையும் பல இடங்களில் முறியடித்தோம். பிறகு அங்கிருந்து சோழ நாட்டுக்கு திரும்பினோம். மீண்டும் நான் பழையாறைக்கு வந்து சேர்வதற்குள் 2 மேல் ஆகிவிட்டது. மதுரை பக்கத்திலிருந்து வந்திருந்த அர்ச்சகர் பெண்ணை நான் அடியோடு மறந்துவிட்டேன். பழையாறைக்கு வந்து பார்த்தபோது என் சகோதரியும் அப்பெண்ணும் அடையாளம் அறிய முடியாதபடி வளர்ந்திருக்க கண்டேன். அவர்கள் இருவரும் மிக்க சிநேகத்துடன் பழகுவதையும் கண்டேன். நந்தினி வளர்ந்திருந்தது மட்டுமல்ல, ஆடை ஆபரணங்களினாலும் ஜொலித்து கொண்டிருந்தாள். இது என் சகோதரியின் காரியம் என்று அறிந்தேன். முன்போல் இல்லாமல் நந்தினி இப்போது என்னை பார்க்கவும் பேசவும் கூச்சப்பட்டாள். அதை நான் போக்குவதற்கு பாடுபட்டேன். வேறு எதிலும் காணாத இன்பம் அவளுடன் பேசி பழகுவதில் அடைந்தேன்.
இது எனக்கு அந்த சிறிய பிராயத்தில் எவ்வளவு வியப்பை அளித்தது என்பதை சொல்ல முடியாது. காவேரியில் பெருகி வரும் புது வெள்ளத்தை போல் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு புதுமை உணர்ச்சி பொங்கி வெள்ளமாய் பெருகிக் கொண்டிருந்தது. ஆனால் இது என்னை சேர்ந்தவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை என்பதை விரைவிலேயே கண்டு கொண்டேன். நான் வந்ததிலிருந்து குந்தவை அப்பெண்ணிடம் வெறுப்பை காட்டத் தொடங்கினார். ஒரு நாள் எங்கள் பாட்டியார் மாதேவடிகள் என்னை அழைத்து, நந்தினி அர்ச்சகர் வீட்டு பெண், நீயோ சக்கரவர்த்தி குமாரன், உங்கள் இரண்டு பேருக்கும் இப்போது பிராயமும் ஆகிவிட்டது, ஆகையால் நந்தினியிடம் நீ பழகுவது உதீசமல்ல என்று புத்திமதி கூறினார். அதுவரை பாட்டியை தெய்வமென மதித்து வந்த நான் அப்போது அவரிடம் கோபமும் அவருடைய வார்த்தையில் அவமதிப்பும் கொண்டேன். அவருடைய புத்திமதியை மீறி நந்தினியை தேடி பிடித்து பேசி பழகினேன். இது நெடுங்காலம் நீடித்திருக்கவில்லை திடீரென்று ஒரு நாள் நந்தினியும் அவருடைய பெற்றோர்களும் பாண்டிய நாட்டில் அவர்களுடைய ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள் என்று தெரிந்தது. அப்போது எனக்கு துக்கம் பொங்கி வந்தது. கோபம் என்னை மீறி வந்தது. துக்கத்தை என் மனதிற்குள் வைத்துக் கொண்டு கோபத்தை என் சகோதரியின் பேரில் காட்டினேன். நல்ல வேளையாக சில நாளைக்கெல்லாம் நான் வடக்கே பிரயாணப்பட நேர்ந்தது. திருமுனைப்பாடியையும் தொண்டை மண்டலத்தையும் ஆக்கிரமித்திருந்த ராஷ்டிரகூட படைகளை விரட்டுவதற்காக புறப்பட்ட சோழ சைன்யத்துடன் நானும் புறப்பட்டு வந்தேன். அப்போதுதான் நீயும் நானும் சந்தித்தோம். இணைப்பிரியா சிநேகிதர்களானோம். பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையை மீண்டும் கைப்பற்றி வீரபாண்டியனுடைய தலைமையையும் கொணராமல் சோழ நாட்டுக்கு திரும்புவதில்லை என்று என் தந்தை முன்னால் பிரதிஜை செய்தேன். போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்தினேன். ஆனால் வீரபாண்டியன் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி ஒளிந்து கொண்டான். அவனை தேடி படைகளை பிரித்து நாலாபுரமும் அனுப்பினேன். வைகை நதியின் இரு கரைகளோடு சென்றேன். அதன் மத்தியில் ஒரு தீவு போல் அமைந்திருந்த சோலையை அடைந்தேன். அந்த சோலைக்குள்ளே திருமாலின் கோவில் ஒன்று இருந்தது. அதையொட்டி இரண்டொரு அர்ச்சகர் வீடுகள் இருந்தன. பெருமாள் பூஜைக்குரிய பூமரங்கள் அச்சோலையில் ஏராளமாக இருந்தன. ஒரு சிறிய தாமரை குளம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. நண்பா, உனக்கு ஒரு வேளை ஞாபகம் இருக்கலாம். அந்த சோலையை சுட்டி காட்டி அதில் நம் வீரர்கள் யாரும் தப்பி தவறி கூட பிரவேசிக்க கூடாது என்று நான் கண்டிப்பான கட்டளையிட்டிருந்தேன். இதற்கு காரணம், அந்த பெருமாள் கோவிலின் பூஜைக்கு பங்கம் எதுவும் வரக்கூடாது என்று நான் எண்ணியது மாத்திரமல்ல, அங்கே இருந்த பட்டரின் வீட்டில் என் உள்ளத்தை கவர்ந்து என் நெஞ்சில் கோவில் கொண்ட பெண்ணரசி நந்தினி இருந்ததுதான். ஒரு நாள் அந்த சோலைக்குள் நான் புகுந்தபோது நந்தினியை பார்த்து விட்டேன். அவருடைய கோலம் இப்போது சிறிது மாறிப்போயிருந்தது. தலை கூந்தலை ஆண்டாள் விக்கிரத்தை போல் முன்னால் மகுடமாக கட்டி அதில் பூமாலை சுற்றி இருந்தாள். கழுத்திலும் பூமாலை தரித்திருந்தாள். இது என்ன கோலம் என்று நான் கேட்டேன். அவள் என்னை பிரிந்து வந்த பிறகு மானிடர் யாரையும் மணப்பதில்லை என்றும் ஆண்டாளை போல் கண்ணனையே மணப்பது என்றும் சங்கல்பம் செய்து கொண்டதாக கூறினாள். இது வெறும் பைத்தியகாரத்தனமாக எனக்கு தோன்றியது. மானிட பெண்ணாவது கடவுளை மணப்பதாவது? ஆயினும் அதை பற்றி அச்சமயம் விவகாரம் செய்ய நான் விரும்பவில்லை. யுத்தம் முடியட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணினேன். அவளுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டேன். உங்கள் போர் வீரர்கள் யாரும் இங்கு வராதபடி செய்யுங்கள். இங்கே என் வயதான தாய் தந்தையர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்கள் கண் தெரியாதவர்கள். தினகாத்திரனான என் தமையன் ஒருவன் உண்டு. அவன் இப்போது திருப்பதி யாத்திரை போயிருக்கிறான் என்றாள். அவள் கேட்டபடி அங்கே நம் வீரர் யாரும் வராமல் பார்த்து கொள்வதாக நான் வாக்குறுதி கொடுத்துவிட்டு திரும்பினேன். பிறகு இரண்டு மூன்று தடவை அவளை போய் பார்த்தேன். அவளிடத்தில் நான் கொண்ட பழைய மோகம் ஒன்றுக்கு 10 மடங்காக பெருகி கொழுந்து விட்டிருந்தது. எனினும் பொறுமையை கடைபிடித்தேன். வந்த காரியத்தை முதலில் முடிக்க வேண்டும். வீரபாண்டியனுடைய தலையுடன் பழையாறைக்கு போக வேண்டும். அதற்கு பிரதியாக நந்தினியை மணந்து கொள்ள தந்தையிடம் அனுமதி கேட்பது என்று முடிவு செய்தேன். இப்படி நான் தீர்மானித்திருந்த நிலையில் ஒரு நாள் வீரபாண்டியனை தேடிக்கொண்டு நான் தனியாக சென்றேன். ஒற்றை குதிரையின் குளம்படி அந்த சோலைக்குள்ளே போயிருப்பதை கண்டதும் அளவில்லாத வியப்பும் ஆத்திரமும் கொண்டேன். மேலும் சென்று பார்த்தபோது அடர்ந்த மரங்களின் மறைவில் குதிரை கட்டியிருப்பதை கண்டேன். எனவே தப்பி வந்தவன் அந்த குடிசை வீடுகளில் ஒன்றில்தான் இருக்க வேண்டும். நந்தினியின் வீட்டுக்கு சென்று மாடியின் முன்பாகம் நின்று அதன் வழியாக பார்த்தேன். நண்பா,
அங்கே நான் கண்ட காட்சி பழுக்க காட்சியை விரும்பினால் என் நெஞ்சில் தீட்டியது போல பதிந்திருந்தது. ஒரு பழைய கயிற்று கட்டிலில் வீரபாண்டியன் படுத்து கிடந்தான். நந்தினி அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து குடிக்கச் செய்தாள். அவள் முகம் முன் எப்போதும் இல்லாத காந்தியுடன் ஜொலித்தது. அவள் கண்களில் இரண்டு துளி கண்ணீர் ததும்பி நின்றது. என்னை மீறி வந்த ஆத்திரத்துடன் கதவை படார் என்று உதைத்து திறந்து கொண்டு உள்ளே போனேன். காயங்களை கட்டி கொண்டிருந்த நந்தினி என்னை கண்டதும் அதை நிறுத்திவிட்டு முன்னால் வந்தாள். சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்து எழுந்தாள். கை கூப்பிய வண்ணம், ஐயா, நீங்கள் என் பேரில் ஒரு நாள் வைத்திருந்த அன்பின் பேரில் ஆணையிட்டு வேண்டுகிறேன், இவரை ஒன்றும் செய்யாதீர்கள். படுகாயப்பட்டு கிடக்கும் இவரை உங்கள் கையால் கொல்ல வேண்டாம் என்றார். நான் தட்டு தடுமாறி, உனக்கும் இந்த மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக அவன் உயிரை காப்பாற்றும்படி கேட்கிறாய் என்றேன். இவர் என் காதலர், இவர் என் தெய்வம், இவர் என்னை மணந்து கொள்ள சம்மதித்திருக்கும் தயாளன் என்றாள் நந்தினி. காயம் பட்டிருந்த வீரபாண்டியனை பார்த்து கொஞ்சம் உண்டாகியிருந்த இரக்கமும் என்னிடமிருந்து அகன்று விட்டது. இந்த பாதகன் சண்டாளன் எப்படி என்னை பழிவாங்கிவிட்டான்? என் ராஜ்யத்தையே கைப்பற்றியிருந்தாலும் பாதகமில்லை, என் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த பெண்ணரசி அல்லவா அபகரித்து விட்டான். இவனிடம் எப்படி இரக்கம் காட்ட முடியும்? முடியவே முடியாது. நந்தினியை உதைத்து தள்ளிவிட்டு அவளை தாண்டி கொண்டு சென்று வாளின் ஒரே வீச்சில் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினேன். அந்த மூர்க்க பயங்கர செயலை இப்போது நினைத்து பார்த்தால் எனக்கு வெட்கமாயிருக்கிறது. ஆனால் அச்சமயம் யுத்த வெறியோடு கூட குரோத வெறியும் என்னை பிடித்திருந்தது. அந்த ஆவேசத்தில் வீரபாண்டியனை கொன்றுவிட்டு அந்த வீட்டின் வாசற்படியை தாண்டும் போது நந்தினியை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். அவளும் என்னை கண்கொட்டாமல் பார்த்தாள். அதை போன்ற பார்வை இந்த பூவுலகில் நான் கண்டதில்லை. அதில் காம குரோத லோபமோக மத மார்ச்சரியம் என்னும் ஆறு விதமான உணர்ச்சிகளும் அத்தனை நெருப்பு ஜுவாலைகளாக கொழுந்துவிட்டு எரிந்தன. அதன் பொருள் என்னவென்று எத்தனையோ தடவை எண்ணி எண்ணி பார்த்தும் எனக்கு இதுவரை தெரியவில்லை. நந்தினியின் மேல் கொண்ட காதலால் வெறிப்பிடித்தவனாகவே மாறினான் ஆதித்த கரிகாலன். அவளை அடைவது வாழ்வின் லட்சியத்தில் ஒன்றாக கருதிய ஆதித்தன் தனது பரம எதிரியான வீரபாண்டியனை தன் காதலர் என நந்தினி கூறியதால் அவன் வெறியில் உச்சிக்கே சென்றான். படுகாயம் அடைந்த வீரபாண்டியன் மீது சிறு பரிதாபம் கூட வரவில்லை. ஏற்கனவே அவன் மீது கொலை வெறியில் இருந்த ஆதித்தன் அவனை கொன்றான். நந்தினியோ தன் காதலன் என வீரபாண்டியனை சொன்னால் அவனை ஆதித்தன் விட்டுவிடுவான் என நினைத்து அவ்வாறு கூறினாள். அதை ஆதித்தனால் பொறுக்க முடியவில்லை என நந்தினி எதிர்பார்க்கவில்லை. இதனால் வீரபாண்டியனை கொலைக்கு ஆதித்தனை பழிவாங்க நினைத்தாள். அதனால் 60 வயது கிழவரான பெரிய பழுவேட்டையரை மணந்து பழுவூர் இளையராணியாக வலம் வந்தாள். ஒரு நாள் ஆதித்தன் நந்தினியை பழுவூர் இளையராணியாக ஆன பிறகு சந்தித்தான். அப்போது அவரிடம் தன் அன்பை நிராகரித்தது பற்றியும் வீரபாண்டியனை காதலித்தது பற்றியும் அவள் மீது ஆதித்தன் குற்றம் சாட்டினான். கிழவர் பழுவேட்டையரை மணந்தது பற்றியும் குத்தலாக பேசினான். அதற்கு நந்தினி, இளவரசே, முதலில் தாங்கள் என் காதலை கொன்றீர்கள், பிறகு என்னை காதலித்தவனை என் கண் முன்னால் கொன்றீர்கள். என்னையும் கொன்றாலொழிய தங்கள் மனம் திருப்தியடையாது போலிருக்கிறது. நான் உயிரோடு இருப்பதே தங்களுக்கு பிடிக்கவில்லை. நல்லது, என்னையும் கொன்று தங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய இடுப்பில் செருகியிருந்த சிறிய கத்தியை எடுத்து நீட்டினாள். நான் ஏன் உன்னை கொள்கிறேன்? நீ அல்லவா என்னை உயிரோடு வதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றான் ஆதித்தன். கடைசியில் இப்போது நினைத்து பார்த்தாலும் வெட்கம் தருகிற வார்த்தைகளை ஆதித்தன் வாய் சொல்லிற்று. இன்முகம் கூட மோசம் ஒன்றும் நேர்ந்துவிடவில்லை. ஒரு வார்த்தை சொல்லு, இந்த கிழவனை விட்டுவிட்டு வந்து விடுவதாக சொல்லு. உனக்காக நான் இந்த ராஜ்யத்தை விட்டு வந்து விடுகிறேன். இருவரும் கப்பல் ஏறி கடல் கடந்து தூர தேசத்துக்கு போய் விடுவோம் என்றான். நந்தினி அதை கேட்டு பயங்கரமாக சிரித்தாள். கடல் கடந்து தூர தேசத்துக்கு போய் நாம் என்ன செய்வது என்கிறீர்கள்? விறகு வெட்டி பிழைக்கவா அல்லது வாழைத்தோட்டம் போட்டு பிழைக்கவா என்றாள். இதோடு திருப்தி அடைவதாக எண்ணமில்லை. சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் சக்கரவர்த்தினியாக வீற்றிருப்பதாக உத்தேசம். தங்களுக்கு இஷ்டமிருந்தால் சொல்லுங்கள். பழுவேட்டையர் இருவரையும் கொன்றுவிட்டு சுந்தர சோழரை சிறையில் அடைத்துவிட்டு சக்கரவர்த்தியாக என்னை தங்கள் பட்ட மகிழ்ச்சியாக்கி கொள்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் என்றாள். இதை கேட்ட ஆதித்தன், ஐயோ,
என்ன பயங்கரமான வார்த்தைகளை சொல்கிறாய் என்றான். காயமடைந்து படுத்து கிடந்த பாண்டியனை என் கண் முன்னால் கொன்றது பயங்கரமான காரியம் இல்லையா என்று நந்தினி கேட்டாள். இதனால் ஆதித்தன் குரோதம் கொழுந்துவிடத் தொடங்கியது. ஏதேதோ வெறி கொண்ட வார்த்தைகளை உளறி அவளை நிந்தித்துவிட்டு கிளம்பினான். அப்போதும் அவள் அவனை விடவில்லை. இளவரசே, எப்போதாவது தங்களுடைய மனத்தை மாற்றிக்கொண்டால் என்னிடம் திரும்பி வாருங்கள். என்னை சக்கரவர்த்தினியாக்கிக் கொள்ள தங்கள் மனம் இடம் கொடுக்கும் போது வாருங்கள் என்றாள். அன்று அவளை விட்டு பிரிந்தவன் பிறகு அவளை பார்க்கவே இல்லை என்றான் ஆதித்த கரிகாலன். இவளுக்கு பயந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் தனது தந்தையை காண தஞ்சைக்கு கூட செல்லவில்லை. மீண்டும் அவளை கண்டால் அவளின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தனது தந்தை மற்றும் தம்பிக்கு எதிராக செயல்பட வைத்து விடுவாள் என பயந்தான். ஆனால் நந்தினியின் உள்ளத்தில் தனக்கு சக்கரவர்த்தினியாக ஆசைப்பட்டதை அவன் விரும்பினான். இரவும் பகலும் சுற்றி சுற்றி வந்து அவனை வதைத்தாள். பகலில் நினைவிலே வருகிறாள், இரவில் கனவிலே வருகிறாள். ஒரு சமயம் முகத்தில் மோகன புன்னகையுடன் ஆதித்தனை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க வருகிறாள். இன்னொரு சமயம் கையில் கூரிய கத்தியுடன் என்னை குத்தி கொல்ல வருகிறாள். ஒரு சமயம் கண்களில் கண்ணீர் பெருக்கி விம்மி கொண்டு வருகிறாள். வேறொரு சமயம் தலைவிரி கோலமாய் கண்ணங்களை கை விரல்களினால் பிராண்டிக் கொண்டும் அலறி அழுது கொண்டும் வருகிறாள். ஒரு சமயம் பைத்தியம் பிடித்தவளைப் போல் பயங்கரமாய் சிரித்து கொண்டும் வருகிறாள். இன்னொரு சமயம் அமைதியான முகத்துடன் ஆறுதல் சொல்ல வருகிறாள். இப்படி ஆதித்தன் தன் வாழ்நாளில் பெற்ற இன்பம் அனைத்தையும் அவள் அபகரித்து செல்வதைப் போல உணர்ந்தான். ஆழ்வார்க்கடியானும் நந்தினியும் அர்ச்சகர் வீட்டில் திருமலை என்னும் ஆழ்வார்க்கடியானுடன் வளர்ந்த பெண்ணாக நந்தினியை சித்தரிக்கிறார் கல்கி. சிறுவயதில் ஆழ்வார்க்கடியானோடு சேர்ந்து ஆழ்வார் பாசுரங்களை பாடிக்கொண்டு பல்வேறு கோயில்களுக்கு சென்றிருக்கிறாள். ஆழ்வார்க்கடியான் நந்தினியை தன் உடம்பிறந்த சகோதரியாக நினைத்து ஆழ்வார் பாசுரங்களை சொல்லிக் கொடுத்தான். அவளின் இனிமையான குரலில் அதை பாடச் செய்து நாள் முழுவதும் கேட்டுக் கொண்டிருப்பான். அவள் கடவுள் மீது கொண்ட பக்தியினால் ஆண்டாள் எவ்வாறு கடவுளுக்கு மனைவியாகி சேவை செய்தாலோ அதேபோல் நந்தினி கடவுளை மணந்து பல்வேறு ஸ்தலங்களில் அவருடன் யாத்திரை செய்து பாசுரம் பாட நினைத்தான். ஆனால் ஒரு நாள் அவன் திருப்பதி சென்று திரும்பும் போது நந்தினியின் வாழ்க்கையே அடியோடு மாறிப்போனது. நந்தினியை பெரிய பழவேட்டையர் அபகரித்து சென்று தனது மனைவியாக்கிக் கொண்டார். இதனால் என்ன செய்தறியாமல் ஊர் ஊராக சுற்றித் திரிந்த ஆழ்வார்க்கடியான் நந்தினி சந்திக்க முடியாமல் திணறினான். அவளை சந்தித்து அவளுக்கு என்ன நடந்தது என தெரிந்து பழுவேட்டையரிடமிருந்து அவளை விடுதலை செய்து அழைத்து வர நினைத்தான். ஆனால் நந்தினியோ ஆதித்த கரிகாலனை பழிவாங்க பெரிய பழுவேட்டையரை திருமணம் புரிந்தாள். இதனாலேயே ஆழ்வார்க்கடியானை சந்திக்க அவள் மறுத்தாள். ஆழ்வார்க்கடியானை சந்தித்தால் அவளின் உள்ளத்தையும் அவள் ஏற்றுக்கொண்ட சபதத்தையும் ஆழ்வார்க்கடியான் அறிந்து கொள்வான் எனவும் நினைத்தாள். இயற்கையாகவே அவன் மீது ஒரு பயத்துடன் இருந்தாள். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நந்தினியை சந்திக்க முயற்சி செய்த ஆழ்வார்க்கடியான் வீரநாராயணபுரத்தில் மூடு பல்லக்கில் சென்ற நந்தினியை மரத்தின் மறைவில் நின்று அவளை பார்த்தான். அப்போது நந்தினி ஆழ்வார்க்கடியானின் கடும் கோபமான முகத்தைக் கண்டு அலறினாள். பின்னர் வந்தியத்தேவனிடம் உதவி கேட்டு அவனின் உதவியால் நந்தினிக்கு ரகசியமாக செய்தி அனுப்ப நினைத்தான். ஆனால் அதற்கு வந்தியத்தேவன் மறுப்பு தெரிவிக்கவே வந்தியத்தேவனின் வேலைக்காரன் போல் நடித்து கடம்பூர் மாளிகையில் நந்தினியை சந்திக்க திட்டமிட்டான். ஆனாலும் ஆழ்வார்க்கடியானின் மேல் வந்தியத்தேவனுக்கு சந்தேகம் தோன்றியதால் அவனின் எந்த திட்டத்திற்கும் ஒத்துவரவில்லை. நந்தினிக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் இடையே ஏதோ ஒரு ரகசியம் இருப்பதாக உணர்ந்த வந்தியத்தேவன் நந்தினியுடனான முதல் சந்திப்பில் ஆழ்வார்க்கடியானின் பெயரை பயன்படுத்தி அவரின் உதவியால் தஞ்சை கோட்டைக்குள்ளே பிரவேசித்தான். ஆனாலும் நந்தினியின் பிறப்பு குறித்தும் அவளின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் ஆழ்வார்க்கடியான் நந்தினியை சுற்றி சுற்றி வந்தான். இதெல்லாம் ஒருவாறு அறிந்த நந்தினி ஆழ்வார்க்கடியானை கொல்ல தனது பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை அவன் மீது ஏவினாள். அவர்களும் ஆழ்வார்க்கடியானை கொல்ல சூளுரை ஏற்றினர். இதனை அறிந்த ஆழ்வார்க்கடியான் அவளை சந்திக்கும் எண்ணத்தை விட்டு அவளை கண்காணிக்க துவங்கினான். சோழ தேசத்தின் முதன் மந்திரியான அனிருத்த பிரம்மராயரின் தலைமை ஒற்றனான ஆழ்வார்க்கடியான் நந்தினியின் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் செயல்களை தெரிந்து கொண்டு பல சதிகளை முறியடிக்க உதவிகரமாக இருந்தான். இதனால்
ஆழ்வார்க்கடியானின் மேல் அவதூறு பரப்பி அவனை தன்னை நெருங்க விடாமல் செய்தான். ஆழ்வார்க்கடியான் தன்னை கல்யாணம் செய்து கொண்டு ஊர் ஊராக சென்று பாசுரம் பாட நினைத்தான். ஆனாலும் என்னை அடைய முயற்சி செய்கிறான் என்று அவன் மேல் அவதூறு கிளப்பினாள். ஆனால் கடைசியில் கடம்பூர் மாளிகையில் தன் சபதத்தை நிறைவேறும் தருவாயில் தன் தவறை உணர்ந்த நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து, முதன் முதலில் நீர் என்னை சந்தித்த போது என் தமையன் திருமலையின் பெயரை சொன்னீர். அதனாலேதான் உம்மிடம் எனக்கு அபிமானம் உண்டாயிற்று. ஆழ்வார்க்கடியானுடைய நண்பர் என்பதற்காகவே நீர் பல முறை அபாயத்திலிருந்து தப்பி செல்வதற்கு உதவி செய்தேன். ஐயா, இன்று நான் என் சபதத்தை முடிக்காமல் என் உயிரை விடும்படி நேர்ந்தால் திருமலையிடம் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்க வேண்டும். அவனுடைய சொற்படி நான் நடக்காவிட்டாலும் அவனை அடியோடு மறந்துவிடவில்லை என்பதாக சொல்ல வேண்டும் என்றாள். இவ்வாறு நந்தினி ஆழ்வார்க்கடியானின் மேல் தனது மன்னிப்பை கோரினாள். பொன்னியின் செல்வனில் வேறு எந்த நபரிடமும் நந்தினி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்பதாக கல்கி சித்தரிக்கவில்லை. பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளும் நந்தினியும். சோழ நாட்டு வேலக்கார படையை காட்டிலும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் ஒரு படி மேலான வீரர்கள். போரின் போது பின்வாங்கி ஓடுவதில்லை என்றும் தங்கள் உயிரை அளித்தாவது பாண்டிய மன்னனை காப்பாற்றுவோம் என்றும் சபதம் செய்தவர்கள். அது சாத்தியப்படாமற் போய் பாண்டிய மன்னனுக்கு ஆபத்து வந்துவிட்டால் தங்கள் தலையை தாங்களே வெட்டி கொண்டு பலி கொடுப்போம் என்று சபதம் பூண்டவர்கள். அப்படிப்பட்ட பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் தலைவனான ரவிதாசன் சோழர் குலத்தை அடியோடு அழிக்க சபதம் பூண்டிருந்தான். அத்தகைய ரவிதாசன் நந்தினியை சந்தித்து அவள் செய்ய வேண்டியதை நினைவூட்டினான். அதனை கல்கியின் வாயிலாக காணலாம். ரவிதாசன் நந்தினியிடம், ஒரு நாள் நடுநிசியில் வைகை நதி கரையில் உள்ள மயானத்தில் ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்தது. சாஸ்திரப்படி புரோகிதர்களை கொண்டு அந்தி மக்கிரியை ஒன்றும் அங்கு நடக்கவில்லை. காட்டில் காய்ந்து கிடந்த கட்டைகளையும் குச்சிகளையும் இலை சருகுகளையும் கொண்டு வந்து அச்சிதையை அடுக்கினார்கள். மரத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த ஓர் உடலை கொண்டு வந்து அந்த சிதையில் இட்டார்கள். பிறகு தீ மூட்டினார்கள். காட்டு கட்டைகளில் தீ நன்றாய் பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது காட்டு நிழலிலிருந்து உன்னை சிலர் பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். உன் காலையும் கையையும் கட்டி போட்டிருந்தது. உன் வாயில் துணி அடைத்திருந்தது. இன்று அழகாக பூ வைத்து கொண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே. அந்த கூந்தல் விரிந்து தரையில் புரண்டு கொண்டிருந்தது. உன்னை அம்மனிதர்கள் சுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த சிதையில் உயிரோடு போட்டு கொளுத்திவிட எண்ணியிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் தீ நன்றாக எரியட்டும் என்று அவர்களில் ஒருவன் சொன்னான். உன்னை அங்கேயே போட்டுவிட்டு அந்த மனிதர்கள் தனித்தனியே ஒரு பயங்கரமான சபதம் எடுத்து கொண்டார்கள். அதை நீ கேட்டு கொண்டிருந்தாய். உன் வாயை அடைத்திருந்தார்களே தவிர கண்ணையும் கட்டவில்லை, காதையும் அடைக்கவில்லை. ஆகையால் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தாய். அவர்கள் அனைவரும் சபதம் கூறி முடித்த பிறகு உன்னை நெருங்கினார்கள். அதுவரை அமைதியாக இருந்தவள் கட்டுண்டிருந்த உன் கைகளால் ஏதோ சமிக்ஞை செய்ய முயன்றான். உன் கண்களை உருட்டி விழித்து புருவத்தை நெரித்து கஷ்டப்பட்டாய். அவர்களில் ஒருவன், இவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாளாடா என்றான். பழைய கதையாக தான் இருக்கும், தூக்கி சிதையில் போடு என்றான் இன்னொருவன். இல்லையடா, தீயில் போடுவதற்கு முன்னால் என்னதான் சொல்கிறாள் கேட்டுவிடலாம், வாயிலிருந்து துணியை எடு என்றான் மற்றொருவன். அவனே அவர்களுக்கு தலைவனானபடியால் உன் வாயிலிருந்து துணியை எடுத்தார்கள். நீ அப்போது என்ன சொன்னாய் என்பது நினைவிருக்கிறதா பெண்ணே என்று ரவிதாசன் கேட்டுவிட்டு நிறுத்தினான். அந்த மனிதர்களைப் போலவே நீயும் பழிவாங்கும் விரோதம் பூணப் போவதாகச் சொன்னாய். பழிவாங்குவதற்கு அவர்களை காட்டிலும் உனக்கே அதிக அதிகாரம் உண்டு என்று சத்தியம் செய்தாய். உன்னுடைய அழகையும் மதிப்பையும் அதற்கே பயன்படுத்துவதாக கூறினாய். அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவி புரிவதாகவும் சொன்னாய். சபதத்தை நிறைவேற்றியதும் நீயே உன் உயிரை விட்டுவிட தீர்மானித்திருப்பதாகவும் ஆணையிட்டு சொன்னாய். உன்னை மற்றவர்கள் நம்பவில்லை, ஆனால் நான் நம்பினேன். நம்பி உன்னை தீயில் போட்டுவிடாமல் தடுத்தேன். உன் உயிரை தப்புவித்தேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று ரவிதாசன் கூறி நிறுத்தினான். பின்னர் ஒரு நாள் நாம் எல்லோரும் அகண்ட காவேரி கரையோரமாக காட்டு வழியில் போய்க் கொண்டிருந்தோம். திடீரென்று பின்னால் குதிரை வீரர்கள் வரும் சத்தம் கேட்டது. அவர்கள் போகும் வரையில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக காட்டில் ஒளிந்து கொள்ள தீர்மானித்தோம்.
ஆனால் நீ மட்டும் அத்தீர்மானத்தை மீறி வழியிலேயே நின்றாய். அந்த வீரர்கள் உன்னை பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய தலைவனாகிய பழுவேட்டரையன் உன்னை கண்டு மயங்கி உன் மோக வலையில் விழுந்தான். அவனை நீ மணந்தாய். என்னைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் நான் ஏமாந்து விட்டதாக என்னை எடுத்து கூறினார்கள். நான் உன்னை விடவில்லை. எப்படியோ ஒரு நாள் உன்னை தனியே பிடித்து கொண்டேன். துரோகியாகிய உன்னை கத்தியால் குத்தி கொன்றுவிட எண்ணினேன். மறுபடியும் நீ உயிர் பிச்சை கேட்டாய். நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்திருப்பதாக கூறினாய். இந்த அரண்மனையில் இருந்தபடியே எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வதாக சத்தியம் செய்தாய். இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று கேட்டுவிட்டு நிறுத்தினான் ரவிதாசன். இப்படி ரவிதாசன் நந்தினியை அவளிற்கு உணர்த்தினான். மேலும் நந்தினியை மீண்டும் மீண்டும் எச்சரித்தான். சபதத்தை நிறைவேற்றாமல் பழுவேட்டையர் அரண்மனையில் சுபபோகங்களில் நந்தினி திளைத்திருப்பதாக குற்றம் சாட்டினான். வந்தியத்தேவனை தஞ்சைக்கு வெளியே சந்தித்து அவன் கோட்டைக்குள் வர தனது முத்திர மோதிரத்தை வழங்கியிருந்தால் நந்தினி. அத்தகைய முத்திர மோதிரத்தை ரவிதாசனுக்கு நந்தினி அளித்ததில்லை. அதனால் ரவிதாசன் வீதியில் செல்லும் எவனோ ஒருவனை நந்தினி தனது அரண்மனையில் தனிமையில் சந்தித்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. இதனால் வந்தியத்தேவனிடம் நந்தினி மயங்கிவிட்டதாக கூறினான். அதை மறுத்த நந்தினி வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனமிருந்து குந்தவைக்கு ஓலை கொண்டு போவதை தெரிந்து கொண்டதாகவும், அதேபோல் குந்தவையிடம் பதில் ஓலை கொண்டு போகும்போது அதை தன்னிடம் காட்டுவான் எனவும் தெரிவித்தாள். அதேபோல தனது சபதத்தை நிறைவேற்ற வந்தியத்தேவன் உதவியாக இருப்பான் எனவும் தெரிவித்தாள். இதனால் ஓரளவு நம்பிய ரவிதாசன் நந்தினியிடம் சபதத்தை நிறைவேற்ற சமயம் நெருங்கிவிட்டதாக தெரிவித்தான். சோழ சக்கரவர்த்தி சுந்தர சோழர், ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்மன் ஆகிய மூவரையும் ஒரே நேரத்தில் கொல்ல சதிதிட்டம் தீட்டியிருந்தான். ஆனால் அருள்மொழி இலங்கையில் உள்ளதால் அங்கு பயன்படுத்த இலங்கை நாணயம் தேவை என கூறினான். அவன் கேட்பதற்கு முன்பே நந்தினி இலங்கை நாணயங்களை எடுத்து வைத்திருப்பதாக கூறி தனது மஞ்சத்தின் அடியில் குனிந்து ஒரு பையை எடுத்து ரவிதாசன் கையில் தந்தாள். இது நிறைய இலங்கை பொற்காசுகள் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போ என்றாள். இவ்வாறு சோழர்களின் நாணயங்களை வைத்து அவர்களை அழிக்க நந்தினி பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுடன் திட்டமிட்டாள். ஆனாலும் நந்தினி சில சமயங்களில் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் தலையாட்டி பொம்மை போல செயல்பட்டாள். இதனால் நந்தினியின் மனதில் என்ன இருக்கிறதென்பதை அறிய முடியாமல் திணறினான் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் தலைவன் ரவிதாசன். பெரிய பழுவேட்டையரும் நந்தினியும் 24 போர்களில் 64 வீர காயங்களுடன் வீராதி வீரர் என பெயர் பெற்ற பெரிய பழுவேட்டையரையர் தனது 60 வயதில் நந்தினியை மணந்தார். இளம் வயதில் மனைவி இருந்தாலே அனைவரின் கிண்டல் கேலிக்கு உள்ளாக நேரிடும். அதேபோல் இளம் வயது ஆண்கள் தனது மனைவியிடம் பேசுவது சந்தேகம் ஏற்படும். இதனாலேயே பெரிய பழுவேட்டையர் இளம் பிராயத்தினரிடம் சற்று கடுமையாக நடந்து கொண்டார். அதேபோல தனது மனைவி குறித்தும் யாரேனும் தவறாக கூறினாலும் அவரால் பொறுக்க முடியவில்லை. அது அவரது தம்பியான சின்ன பழுவேட்டையராக இருந்தாலும் அவரால் அமைதி காக்க முடியவில்லை. வந்தியத்தேவன் நந்தினியிடம் முத்திரை மோந்திரத்தை பெற்று அதன் மூலம்தான் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்தான் என சின்ன பழுவேட்டையர் கூறியதை பெரிய பழுவேட்டையரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அருமை சகோதரனை அவ்வளவு தூரம் கடிந்து கொள்ள வேண்டியிருந்ததை பற்றி சிறிது பச்சாதாபப்பட்டார். அவர் மீது தம்பி வைத்திருந்த அபிமானத்துக்கு அளவே இல்லை. அந்த அபிமானத்தின் காரணமாகத்தான் ஏதோ சொல்லிவிட்டான். இருந்தாலும் சந்தேகக்காரன். எதற்காக அனாவசியமாய் நந்தினியை பற்றி குறை கூற வேண்டும்? மனித ஸ்வாவம் அப்படித்தான் போலும். தான் செய்த தவறுக்கு பிறர் பேரில் குற்றம் சொல்லி தப்பித்து கொள்ள முயல்வது என்பது சாதாரண மக்களின் இயற்கை. ஆனால் இவன் எதற்காக இந்த இழிவான முறையை கடைபிடிக்க வேண்டும்? கைவசம் சிக்கியிருந்த அந்த மோசக்கார திருட்டு வாலிபனை விட்டுவிட்டு அதற்காக ஒரு பெண்ணின் பேரில், அதுவும் மதனியின் பேரில் குற்றம் சொல்வது இவனுடைய வீரத்துக்கும் ஆண்மைக்கும் அழகாகுமா? போனால் போகட்டும். அதற்காகத்தான் அவன் வருந்தி மன்னிப்பும் கேட்டுவிட்டானே. மேலும் அதை பற்றி நாம் எதற்காக நினைக்க வேண்டும்? இருந்தாலும் அவன் கூறியதில் அணுவளவேனும் உண்மை இருக்கக்கூடுமோ? ஒருவேளை இந்த முதிய பிராயத்தில் நமக்கு பெண் பித்துதான் பிடித்திருக்குமோ?
எங்கேயோ காட்டிலிருந்து பிடித்து வந்த ஒரு பெண்ணுக்காக கூட பிறந்த சகோதரனை, 100 போர்க்களங்களில் நமக்கு பக்கபலமாக இருந்து போரிட்டவனை, பலமுறை தன் உயிரை பொருட்படுத்தாமல் நமக்கு வந்த அபாயத்தை தடுத்து காத்தவனை அல்லவா கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்படி என்ன அவள் உயர்த்தி? அவளுடைய போர் ஓத்திரம் நமக்கு தெரியாது. அவருடைய நடவடிக்கையும் பேச்சும் சில சமயம் சந்தேகத்துக்கு இடமாகத்தான் இருக்கின்றன. சி, தம்பியின் வார்த்தை நம் உள்ளத்திலும் இத்தகைய குழப்பத்தை உண்டாக்கிவிட்டதே. என்ன அநியாயம்! அவள் எப்படி நம்மிடம் உயிருக்குயிரான அன்பு வைத்திருக்கிறாள்! எவ்வளவு மட்டுமரியாதையுடன் நடந்து கொள்கிறாள்! நம்முடைய காரியங்களில் எல்லாம் எவ்வளவு உற்சாகம் காட்டுகிறாள்! சில சமயம் நமக்கு யோசனைகள் கூட சொல்லி உதவுகிறாளே. இந்த 60 வயதுக்கு மேலான கிழவனை துணிந்து மணந்து கொண்டாலே, அதை பார்க்க வேண்டாமா? தேவலோக மாதரும் பார்த்து பொறாமைப்படும்படியான அந்த சுந்தரிக்கு சுயம்வரம் வைத்தால் சொர்க்கத்திலிருந்து தேவேந்திரன் கூட ஓடி வருவானே. இந்த உலகத்து மணிமுடி வேந்தர் யார்தான் அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள்! ஆ, இந்த சுந்தர சோழன் கண்ணில் அவள் அகப்பட்டிருந்தால் போதுமே! அப்படிப்பட்டவளை பற்றி எந்த விதத்திலும் ஐயப்படுவது எவ்வளவு மடமை! இளம் பெண்ணை மணந்து கொண்ட கிழவர்கள் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் கொண்டு தம் வாழ்க்கையை நரகமாகிக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையில் அத்தகைய உதாரணங்களை பார்த்தும் இருக்கிறோம். அம்மாதிரி ஊரார் சிரிப்பதற்கு நம்மை நாமே இடமாக்கிக் கொள்வதா? அடிக்கடி முத்திரை மோதிரம் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறாளே, எதற்காக? அடிக்கடி தன்னந்தனியாக லதா மண்டலத்தில் போய் உட்கார்ந்து கொள்கிறாளே, அது எதற்கு? யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி அவளை பார்க்க வருவதாக கேள்விப்படுகிறோமே, அவளே ஒப்புக்கொண்டாளே, அது எதற்காக? மந்திரவாதியிடம் இவள் என்னதை கேட்டறிய போகிறாள்? மந்திரம் போட்டு இவள் யாரை வசப்படுத்த வேண்டும்? இதெல்லாம் இருக்க கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற நிலையில் என்னை எத்தனை காலம் வைத்திருக்கப் போகிறாள்? ஏதோ விரதம் நோன்பு என்று சொல்கிறாளே தவிர என்ன விரதம் என்ன நோன்பு என்று விளங்கச் சொல்கிறாள் இல்லை. இப்படி நந்தினி மீது கோபம் கொண்டு தனது அரண்மனைக்கு திரும்பினார் பெரிய பழுவேட்டையர். அப்போது எதிரே வந்த நந்தினி இவரை கண்டதும் நின்று அவரை பார்க்காமல் தோட்டத்தில் குடிகொண்டிருந்த இருளை நோக்கத் தொடங்கினாள். தாதிப்பெண் சற்று அப்பாலே நின்றுவிட்டாள். பழுவேட்டையர் நந்தினியின் அருகில் வந்த பின்னரும் அவள் அவரை திரும்பி பார்க்கவில்லை. நந்தினியை கடிந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்ததற்கு மாறாக அவருடைய கோபத்தை இவர் தணிக்க முயல வேண்டியதாயிற்று. நந்தினி, என் கண்மணி, என்ன கோபம், ஏன் பாராமுகம் என்று கேட்டுக்கொண்டு தம் இரும்பையொத்த கையை அவருடைய தோளின் மீது மிருதுவாக வைத்தார். என் உயிரே, உன் பட்டு கையினால் தொட்டு என்னை தள்ளினாயே, அதுவே என் பாக்கியம். திரிகோண மலையிலிருந்து விந்திய மலை வரையில் உள்ள வீராதி வீரர் யாரும் செய்ய முடியாத செயலை நீ செய்தாய், அது என் அதிர்ஷ்டம். என்றாலும் எதற்கு கோபம் என்று சொல்ல வேண்டாமா? உன் தேன் மதுர குரலை கேட்க என் காது தாபம் அடைந்து தவிக்கின்றதே என்று கெஞ்சினார் 1000 போர்க்களங்களில் வெற்றி கண்ட அந்த மகா வீரர். தாங்கள் என்னை பிரிந்து போய் எத்தனை நாள் ஆயிற்று? முழுமையாக 4 ஆகவில்லையா என்று சொன்ன நந்தினியின் குரலில் விம்மல் துணித்தது. அது எத்தனையோ வாள்களையும் வேல்களையும் தாங்கி நின்றும் தளராத பழுவேட்டையரின் நெஞ்சத்தை அனலில் இட்ட மெழுகை போல் உருக்கிவிட்டது. இப்படி நந்தினியின் சாதாரண பேச்சிலேயே மயங்கினார் பெரிய பழுவேட்டையர். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய நந்தினி தனக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொண்டார். எவ்வளவு கோபத்தில் அவர் இருந்தாலும் நாதா என்ற ஒற்ற சொல்லில் நந்தினி பெரிய பழுவேட்டையரின் சகலத்தையும் அடக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இதனாலேயே அவளின் எந்த ஆணைக்கும் அவர் கட்டுப்பட்டார். தன் அழகால் இந்த உலகை வெல்லலாம் என நினைத்தாள் நந்தினி. இதனால் தனக்கு எதிராக செயல்படுபவரை ஒன்று தன் அழகால் மயக்கினால் அல்லது அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பினால் இவளின் அழகில் மயங்கியவர்கள் நந்தினியின் எந்த ஒரு கண் அசைவிற்கும் கட்டுப்பட்டனர். அதில் முக்கியமானவர் பெரிய பழுவேட்டையர். சோழ நாட்டு தானாதிகாரியான அவரின் பொக்கிஷத்திலிருந்து சோழர்களை அழிக்க சபதம் எடுத்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்கு சோழர்களின் நாணயங்கள் நந்தினியால் சென்றது. சின்ன பழுவேட்டையர் நந்தினி குறித்து எவ்வளவு சொல்லியும் அவரின் எந்த பேச்சுக்கும் பெரிய பழுவேட்டையர் செவிசாய்க்கவில்லை. இதனால் நந்தினி சின்ன பழுவேட்டையர் குறித்து
அவதூறு சொல்லி வந்தார். கோட்டை பாதுகாப்பிற்கு சின்ன பழுவேட்டையர் லாயக்கில்லை என பெரிய பழுவேட்டையரிடம் நேரடியாகவே சொன்னார். அவளை கேள்வி கேட்பது, கடிந்து கொள்வது என்கிற உத்தேசம் போயே போய்விட்டது பெரிய பழுவேட்டையருக்கு. அதனால் நந்தினியின் காலால் இட்ட பணியை தலையால் நடத்தி வைக்கும் நிலைமைக்கும் வந்துவிட்டார். எந்தவித அடிமைத்தனமும் பொல்லாததுதான். ஆனால் பெண்ணடிமைத்தனத்தைப் போல் ஒருவனை மதியிழக்க செய்வது வேறொன்றுமில்லை. வெளியூரில் இருந்துவிட்டு திரும்பி வந்தவுடன் நேரே ஏன் இங்கு வரவில்லை? என்னை விட தங்களுக்கு தங்கள் தம்பிதானே முக்கியமாகிவிட்டார் என்று கேட்பாள் நந்தினி. இதனால் நந்தினி மீது மிகுந்த அக்கறையும் காதலும் கொண்டதாக பெரிய பழுவேட்டையர் பூரித்து போகிறார். ஆனால் பல சமயங்களில் நந்தினி தன்னை மீறி அந்நியர் முன்னிலையில் பேசுவதை பழுவேட்டையரால் சகித்து கொள்ள முடியவில்லை. சிறு பிள்ளைகளான கந்தமாறன், பார்த்திபேந்திரன் உள்ளிட்டவர்களிடம் நந்தினி பேசும்போது அவரால் பொறுக்க முடியவில்லை. ஆனாலும் நந்தினி தன் பார்வையை அவர் மீது செலுத்தினாலே பழுவேட்டையர் அமைதியாகிவிடுகிறார். நந்தினி பற்றிய அனைத்து உண்மையையும் பாண்டி நாட்டு ஆபத்துதவிகளின் சதியையும் தெரிந்து கொண்ட பிறகு நந்தினியை கொல்ல நினைக்கிறார். ஆனால் அவரால் நந்தினியை கொல்ல முடியவில்லை. அதேபோல ஆதித்த கரிகாலனின் கொலைக்கு பின்பு ரவிதாசனால் தாக்கப்பட்டு மூர்ச்சையடைந்த பழுவேட்டையரை நந்தினி தன் ஆட்கள் மூலம் அவரை மூர்ச்சை தெரிய வைத்து அவரிடம் மன்னிப்பை கோரி சோழ தேசத்திலிருந்து பாண்டிய நாடு செல்கிறார். அதுவரை நந்தினி தன்னை உபயோகப்படுத்திக் கொண்டாலும் அவளின் மேல் அவருக்கு கோபம் ஏற்படவில்லை. தன் தம்பியான சின்ன பழுவேட்டையர் கூறிய அனைத்தும் உண்மை என தெரிந்து கொண்ட பெரிய பழுவேட்டையர் கண்ணிருந்தும் குருடராக இருந்தார். இதனால் நந்தினியின் அழகில் மயங்கி சோழ தேசத்துக்கு எதிராக செயல்பட்டு தீரா பழியை தனது பழுவூர் குலத்திற்கு கொண்டு வந்ததாக பெரிய பழுவேட்டையர் உணர்ந்தார். பார்த்திபேந்தரனும் நந்தினியும் பல்லவ குல தோன்றல் என கல்கியால் பொன்னியின் செல்வனில் அறிமுகப்படுத்தப்படும் பார்த்திபேந்திர பல்லவன் ஆதித்த கரிகால சோழனின் நெருங்கிய நண்பனாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஆதித்த கரிகாலன் தனது அந்தரங்கத்தை வெளிப்படையாக பார்த்திபேந்திர பல்லவனிடம் தெரிவித்திருப்பான். நந்தினியின் மீது தனது காதலையும் அவளால் ஆதித்த கரிகாலன் விளைந்த தீமையையும் முழுவதுமாக பார்த்திபேந்திர பல்லவனிடம் கூறினான். இதனால் பார்த்திபேந்திரன் தனது நண்பனுக்காக மிகுந்த வருத்தமுற்று நந்தினியை கொள்வதாகவும் ஆதித்தனிடம் கூறினான். அந்த அளவிற்கு நட்பில் மரியாதையை பார்த்திபேந்திரன் காப்பாற்றினான். ஆனால் இலங்கை சென்று அருள்மொழிவர்மன் அழைத்து வரும்போது அருள்மொழி வந்தியத்தேவனிற்காக கடலில் மூழ்கினார். அவரை தேடி கோடியக்கரை வந்த பார்த்திபேந்திரன் பழுவேட்டையரையும் அவரின் மனைவி நந்தினியையும் முதன் முதலாக சந்திக்கிறான். அப்போது நந்தினியின் அழகில் முழுவதுமாக மயங்குகிறான். அதை கல்கியின் வாயிலாக காணலாம். கப்பலிலிருந்து சிறு படகின் உதவியால் கரையில் இறங்கிய பார்த்திபேந்திரன் நேரே பழுவேட்டையரின் கூடாரத்துக்கு போனான். கூடாரத்தின் வாசலில் பழுவேட்டையர் கம்பீரமான தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார். திடீரென கூடாரத்துக்கு உள்ளே இருந்து மங்கை ஒருத்தி வெளியே வந்தாள். மேகங்களுக்கு பின்னால் இருந்து மின்னல் தோன்றுவது போல அந்த பொன் வண்ண பூவை கண்ணை பறிக்கும் ஒளியுடன் திகழ்ந்தாள். நெடிது வளர்ந்து உரம் பெற்ற தேக்கு மரத்தின் பேரில் படர்ந்திருக்கும் அழகிய பூங்கொடியைப் போல் அவள் பழுவேட்டையருக்கு முன்னால் வந்து நின்றாள். அந்த புவன மோகினியைக் கண்டு திகைத்து நின்ற பார்த்திபேந்திரன் பேரில் தனது வேல் விழிகளை செலுத்திய வண்ணமாக அவள், நாதா, இந்த வீர புருஷர் யார்? இவரை நான் இதுவரையில் பார்த்ததில்லையே என்று சொன்னாள். பொற்கிண்ணத்திலிருந்து அருந்திய மதுபானத்தைப் போல் அவருடைய கிளி மொழிகள் பார்த்திபேந்திரனை போதை கொள்ளச் செய்தன. வயது முதிர்ந்த பிறகு இளம் பெண்ணை மணந்து கொள்வோர் எப்போதும் சந்தேகம் என்னும் மாயை உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அந்நியர்கள் யாரை கண்டாலும் இயற்கையான அருவறுப்பு ஏற்படுகிறது. பழுவேட்டையருக்கு இத்தகைய அருவறுப்பு ஏற்பட அதிக காரணம் இருந்தது. நந்தினி தமக்கு முன்னால் வந்து நின்று பேசத் தொடங்கியதை அவர் சிறிதும் விரும்பவில்லை. அதே சமயத்தில் நந்தினியை கடிந்து கொள்ளவும் அவரால் முடியவில்லை. எனவே நந்தினி கேட்ட கேள்விக்கு மறுமொழியாக, ராணி, இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லாரையும் நாம் பார்த்து அறிந்திருக்க முடியாதல்லவா? அதனால் நமக்கு கஷ்டமும் இல்லை என்றார்.
இதை கேட்ட பார்த்திபேந்திரன், ஐயா, சோழ நாட்டின் பொக்கிஷ மன்னரின் பட்ட மகிழ்ச்சிக்கு என்னை தெரியாததினால் நஷ்டம் ஒன்றுமில்லை, நஷ்டம் எனக்குதான். ஆகையால் என்னை நானே தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மணி, என்னை பார்த்திபேந்திர பல்லவன் என்று அழைப்பார்கள் என்று சொன்னான். ஓ, அப்படியா? தங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் நந்தினி. பார்த்திபேந்திரா, ஏன் விருதுகளை விட்டுவிட்டு பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டாய்? எவ்வளவு தன்னடக்கமும் பணிவும் எப்போது ஏற்பட்டன? நந்தினி, இவன் வெறும் பார்த்திபன் அல்ல, வேங்கையும் கலிங்கையும் வென்று வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திபேந்திர பல்லவன் என்று பழுவேட்டையர் பரிகாச குரலில் கூறினார். நந்தினியின் முகம் ஒரு கணநேரம் புயல் குமரும் வானத்தை போல் இருந்தது. அவருடைய இரு கண்களிலிருந்தும் இரு மின்னல்கள் தோன்றி ஒளி வீசி உடனே மறைந்தன. அடுத்த கணம் அவள் கலகலவென்று சிரித்தாள். ஐயா, வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமையான பட்டத்தை எத்தனை பேர் சூட்டிக் கொள்கிறார்கள்? அதற்கு ஏதேனும் கணக்கு உண்டா என்று கேட்டாள். அம்மணி, தானாதிகாரி என் பெயரில் உள்ள அபிமானத்தினால் அவ்விதம் கூறினார். உண்மையில் அந்த விருதுக்கு நான் உரியவன் அல்ல. வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமை ஆதித்த கரிகாலர் ஒருவருக்கே உரியது. அது ஏனப்பா அவ்விதம் சொல்கிறாய்? செத்த பாம்பை அடித்த பெருமையில் உனக்கு கொஞ்சமும் பங்கு வேண்டாமா என்று பழுவேட்டையர் பரிகாச குரலில் கேட்டுவிட்டு குறுஞ்சிரிப்பு சீர்த்தார். இல்லை அரசே, இல்லை. ஆதித்த கரிகாலர் செத்த பாம்பை கொல்லவில்லை. அவர் வாளை ஓங்கிய போது வீரபாண்டியன் முழு உயிர் உள்ள பாம்பாக தான் இருந்தான். அவன் உயிரை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்து மோகினியை ஒத்த ஒரு மங்கை முன்னால் வந்து நின்று கை கூப்பி கெஞ்சினாள். வாளை ஓங்கியவன் நானாக இருந்தால் உடனே அவ்வாளை தூர வீசி எரிந்திருப்பேன். வீரபாண்டியன் பிழைத்து போயிருப்பான் என்று பார்த்திபேந்திரன் பழுவேட்டையருக்கு பதில் சொன்னான். ஆனால் அவனுடைய கண்களோ நந்தினியின் முகத்தை கூர்ந்து நோக்கின. ஏற்கனவே நந்தினியை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொண்ட பார்த்திபேந்திரன் நந்தினியின் அழகில் மயங்கியதை தனது முதல் வெளிப்பாட்டை காட்டினான். நந்தினியும் அவனின் மனோதரத்தை அறிந்ததால் பழுவேட்டையரை வெளியேற்றி அவனிடம் தனிமையில் பேசி பார்த்திபேந்திரனை தன் பயப்படுத்த நினைத்தாள். அதனால் பெரிய பழுவேட்டையரை பார்த்திபேந்திரனின் கப்பலுக்கு அனுப்பினாள். பழுவேட்டையர் படகில் ஏறினார். படகு மரக்கலத்தை நோக்கி சென்றது. படகு சிறிது தூரம் போகும் வரையில் நந்தினி படகையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே சமயத்தில் பார்த்திபேந்திரன் கண் கொட்டாமல் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் உணர்ந்தாள். சட்டென்று அவன் பக்கம் திரும்பினாள். பார்த்திபேந்திரன் வெட்கி தலை குனிவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் தேன்மலரை பார்த்து வண்டு அப்பால் திரும்புமா? பழுவேட்டையர் கப்பலுக்கு சென்றதும் காதல் கவிதையே படிக்க ஆரம்பித்தான் பார்த்திபேந்திரன். ஆரம்பத்தில் அவன் பேச ஆரம்பித்த போது நந்தினியை தன் வலையில் வீழ்த்தலாம் என்ற எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தான். பிறகு அதை மறந்துவிட்டான். கபடமாக ஆரம்பித்த அவனுடைய பேச்சு மோக கடலில் உண்மையாகவே தள்ளிவிட்டது. தொடர்ந்து பார்த்திபேந்திரன், தேவி, நேற்று வரைக்கும் நான் பார்த்திருக்கும் எந்த பெண்ணின் விருப்பத்துக்காகவும் எதுவும் செய்திருக்க மாட்டேன். சொன்னால் சிரித்திருப்பேன். இன்று அப்படியல்ல. தாங்கள் சொல்லி பாருங்கள். எனக்கு 100 உயிர்கள் இருந்தால் அவ்வளவையும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணம் செய்வேன். 1000 சாம்ராஜ்யங்கள் என் வசம் இருந்தால் அவ்வளவையும் தங்கள் விருப்பத்திற்காக தியாகம் செய்வேன். இகத்தையும் பரத்தையும் என்றென்றைக்கும் இழக்கும்படி சொன்னால் அதற்கும் சித்தமாயிருப்பேன். கொடிய பகைவர்களை மன்னிக்க சொன்னால் மன்னிப்பேன். அத்தியந்த நண்பர்களின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் போட சொன்னால் போட்டுவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். இவ்விதம் பார்த்திபேந்திரன் வெறி கொண்டவனைப் போல் கூறிய போது அவனுடைய உடம்பு தலையிலிருந்து கால் வரையில் நடுநடங்கியது. அவனுடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் குளறின. உதடுகள் துடித்தன. பற்கள் கடிந்தன. ரோமங்கள் குத்திட்டு நின்றன. மூச்சு விடும் சத்தம் கொள்ளன் உலை சத்தம் போல கேட்டது. பார்த்திபேந்திரனுடைய இந்த மாறுதல் நேயர்களுக்கு வியப்பை அளிக்கும். ஏன், அவனிடமே நீ இப்படி ஆவாய் என்று முதலாவது நாள் யாராவது சொல்லியிருந்தால் அவன் நம்பியிருக்க மாட்டான். பிற்காலத்தில் நினைத்து பார்த்தால் அவனுக்கே கூட வியப்பளிக்கக்கூடிய காரியம்தான். ஆனால் இது பார்த்திபேந்திரனை பற்றிய அதிசயம் மட்டும் அல்ல, மனித இயற்கை பற்றிய ரகசியம். எத்தனையோ மேதாவிகள் காலமெல்லாம் ஆராய்ச்சி செய்த பின்னரும் மனித உடம்பின் அமைப்பு ரகசியத்தை
நம்மால் முழுதும் அறிந்து கொள்ள முடியவில்லை. மனித இதயத்தின் அமைப்பு இரகசியத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? வாழ்நாள் எல்லாம் பழி பாவங்களில் மூழ்கி கிடந்தவர்கள் திடீரென்று ஒரு நாள் வைராகிய சீலர்களாகிறார்கள். பக்தி பரவசமடைந்து ஆடி பாடுகிறார்கள். இறைவன் கருணைக்கு பாத்திரமாகிறார்கள். மனித சமூகத்துக்கு ஒப்பற்ற தொண்டுகளும் புரிகிறார்கள். இதற்கு மாறாக நெடுங்காலமாய் தூய்மையான களங்கமற்ற வாழ்க்கை நடத்தியவர்கள் திடீரென்று ஒரு நாள் வழுக்கி விழுகிறார்கள். அப்படி விழும்போது அதர பாதாளத்திலேயே விழுந்து விடுகிறார்கள். பார்த்திபேந்தனுடைய ஆவேச மொழிகளை கேட்டு வந்த நந்தினி, போதும் ஐயா போதும், நிறுத்துங்கள். அவ்வளவு பயங்கரமான காரியம் எதையும் செய்யும்படி தங்களை ஒரு நாளும் நான் வற்புறுத்தப் போவதில்லை என்றார். இவ்வாறு சிறந்த வீரன், நட்பின் இலக்கணமாக திகழ்ந்த பார்த்திபேந்திர பல்லவன் ஏற்கனவே நந்தினியை பற்றி தெரிந்தும் முதல் சந்திப்பிலேயே அவளின் அழகில் விழுந்தான். கந்தமாறனும் நந்தினியும் கடம்பூர் சம்புவரையர் சிற்றரசர்களாக பல நூற்றாண்டுகளாக சோழ தேசத்திற்கு சேவையாற்றி வருகின்றனர். சம்புவரையரின் ஒரே மகனான கந்தமாறன் யோக்கியமான பிள்ளை. தந்திர மந்திரங்களும் சூதுவாதுகளும் அறியாதவன். நந்தினியின் மேல் மோகன சௌந்தர்யம் அவனை போதைக்குள்ளாக்கிய போதிலும் அவன் இன்னொருவரின் மனைவி என்ற நினைவினால் தன் மனதுக்கு அரண் போட்டு வந்தான். ஆனால் தஞ்சாவூர் கோட்டைக்கு வெளியே தன்னை முதுகில் குத்தியது வந்தியத்தேவன்தான் என திடமாக நம்பினான். முதுகில் அடிபட்ட கந்தமாறனுக்கு சிகிச்சை செய்து நந்தினி மேலும் அவனுக்கு வந்தியத்தேவனுக்கு எதிராக தூபம் போட்டாள். வந்தியத்தேவனுடன் பல நாட்கள் பழகி எல்லை காவல் படையில் ஒன்றாக இருந்து வந்தியத்தேவனின் சாகசத்தால் கவரப்பட்டு தனது தங்கைக்கு கணவனாக வந்தியத்தேவனை முடிவு செய்து அவனிடமே பலமுறை கூறியுள்ளான் கந்தமாறன். அதேபோல தன் தங்கை மணிமேகலையிடமும் அவனை பற்றி கூறி அவள் மனதில் ஆசை வளர்த்தான். இப்பேற்பட்ட உயிர் நண்பனான கந்தமாறனும் நந்தினியின் சொல்படி கேட்டு எதையும் யோசிக்காமல் வந்தியத்தேவனை கண்மூடித்தனமாக எதிரியாக நினைத்தான். கந்தமாறன் வந்தியத்தேவன் எவ்வாறு தன்னை தாக்கியதாக நந்தினி கூறுவதாக கல்கி சித்தரித்துள்ளார். அவரின் வழியாக காணலாம். ஐயா, அன்று நடந்ததையெல்லாம் தாங்கள் மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொண்டு பார்ப்பது நல்லதல்லவா என்றாள் நந்தினி. தாங்கள் கூட என் வார்த்தையை சந்தேகிக்கிறீர்களா? என்ன, சந்தேகிக்கவில்லை. ஆயினும் தாங்கள் சில விஷயங்களை மறந்து விட்டிருக்கிறீர்கள். வந்தியத்தேவனை என்றைக்காவது ஒரு நாள் சிறைப்படுத்தி கொண்டு வருவார்கள். அப்போது தாங்கள் அவன் மீது சாட்டும் குற்றம் உண்மை என்று ருசுவாக வேண்டுமல்லவா? அதில் எனக்கு ஒன்றும் சிரத்தை இல்லை. அவனை இன்னமும் மன்னித்து விடவே விரும்புகிறேன். தங்களுடைய பெருந்தன்மையை பாராட்டுகிறேன். ஆயினும் நமக்குள் உண்மையை நிச்சயம் செய்து கொள்வது நல்லது. அன்றிரவு நடந்ததையெல்லாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டு பாருங்கள். நிலவரையின் வழியாக தாங்கள் வந்தபோது பழுவேட்டையரையும் என்னையும் வழியில் சந்தித்தீர்கள். தங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? நன்றாய் நினைவிருக்கிறது. என் உடம்பில் உயிர் உள்ள வரையில் அதை நான் மறக்க முடியாது. அப்போது தாங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதும் நினைவிருக்கிறது அல்லவா? என்ன சொன்னேன்? எனக்கு நினைவில்லை. தங்களை பார்த்தபோது மெய் மறந்து போனேன். ஆனால் தங்கள் சொன்னது எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது. பழுவேட்டையரிடம், ஐயா, தங்கள் குமாரியின் அழகை பற்றி எவ்வளவோ நான் கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் அதையெல்லாம் உண்மைக்கு உரை போட காணாது என்று சொன்னீர்கள். ஐயோ, அப்படியா சொன்னேன்? அதனால்தான் அவர் முகம் அப்படி சிவந்ததாயிருக்கும். இப்போது கூட அவருக்கு என்னை கண்டால் அவ்வளவாக பிடிக்கவில்லை. அது போனால் போகட்டும். நிலவரையில் எங்களை பார்த்த பிறகு என்ன செய்தீர்கள் என்று நந்தினி கேட்டாள். தீவத்தி பிடித்து வந்த காவலன் வழிகாட்டி கொண்டு சென்றான். நான் தங்கள் நினைவாகவே கூட சென்றேன். இரகசிய மதில் சுவரை திறந்துவிட்டு காவலன் நகர்ந்து கொண்டான். நான் அதில் ஏறி நுழைந்தேன். உடனே முதுகில் யாரோ குத்தினார்கள். அவ்வளவுதான் நினைவிருக்கிறது. வந்தியத்தேவன் நான் அங்கு வருவேன் என்பதை எப்படியோ தெரிந்து கொண்டு வெளியில் காத்திருக்க வேண்டும். இல்லை ஐயா, தங்கள் யூகம் மிக தவறானது. வெளியில் அவன் காத்திருக்கவே இல்லை. நீங்கள் கூட வந்தியத்தேவன் கட்சியில் சேர்ந்து விட்டீர்கள். நான் ஏன் அவன் கட்சியில் சேர வேண்டும்? எனக்கு என்ன லாபம்? அல்லது அவனுக்குத்தான் என்ன லாபம்? இப்படிதான் நடந்திருக்க வேண்டும் என்று எனக்கு இப்போது நிச்சயமாய் தெரிகிறது. சொல்லுங்கள் தேவி, எப்படி என்று சொல்லுங்கள்.
வந்தியத்தேவன் வெளியே காத்திருக்கவில்லை. பின்னே யார் காத்திருந்தார்கள்? வேறு யாரும் இல்லை. வந்தியத்தேவன் வெளியே காத்திருக்கவில்லை என்றுதானே சொன்னேன். அவன் அந்த பொக்கிஷ நிலவரைக்குள்ளேயேதான் காத்திருந்தான். என்ன என்ன, அது எப்படி சாத்தியமாக முடியும் தேவி? அவன் அன்று திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டான். எப்படி மறைந்திருப்பான்? நீங்களே யோசித்து பாருங்கள். எப்படியோ அவன் பொக்கிஷ நிலவரைக்குள் புகுந்து அவ்விடத்து ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டான். பின்னர் உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறான். கதவை திறந்ததும் தங்களையே பின்னாலிருந்து குத்தி தள்ளிவிட்டு தானும் வெளியேறியிருக்கிறான். அப்புறம் ஒருவேளை அவன் மனசாட்சியே அவனை உறுத்தி இருக்கலாம். தங்களை அந்த ஊமையின் வீட்டில் கொண்டு போய் போட்டுவிட்டு போயிருக்கிறான். தேவி, தாங்கள் சொல்லுகிறபடிதான் நடந்திருக்க வேண்டும். சந்தேகமில்லை, இத்தனை நாளும் இது என் புத்திக்கும் எட்டவில்லை, மற்றவர்களுக்கும் புலப்படவில்லை. இந்த சோழ நாட்டிலேயே மதிநுட்பம் அதிகம் உள்ளவர் யார் என்று கேட்டால் தாங்கள்தான் என்று நான் சொல்வேன். இந்த உலகத்தில் அறிவு படைத்தவர்கள் உண்டு, அழகு படைத்தவர் உண்டு. இரண்டையும் சேர்த்துள்ளவரை பிரம்ம சிருஷ்டியில் காண்பது அபூர்வம். தங்களிடம்தான் அழகு அறிவு இரண்டும் பொருந்தியிருக்க காண்கிறேன் என்று பரவசமாக கூறினான் கந்தமாறன். ஐயா, தாங்கள் இப்போது சொன்னது மனப்பூர்வமாக கூறின வார்த்தையா, அல்லது உலகத்தில் விட புருஷர்கள் பரஸ்திரிகளிடம் சொல்லும் முகஸ்துதியா? முகஸ்துதி அல்ல, சத்தியமாக என் மனதில் இருப்பதையே சொன்னேன். அப்படியானால் என்னை பூரணமாக நம்புவீர்களா? நம்பி எனக்காக ஒரு உதவி செய்வீர்களா? இவ்வாறு நந்தினி கந்தமாறனை வந்தியத்தேவனை எதிராக நம்ப வைத்தாள். அதில் வெற்றியும் கண்டாள். நந்தினியின் அழகில் மயங்கிய கந்தமாறன் அவளிற்காக எதையும் செய்யும் துணிச்சல் கொண்டவனாக இருந்தான். தொடர்ந்து நந்தினி கந்தமாறனை சோழகுலத்துக்கு எதிராக கந்தமாறனை மாற்றிக் கொண்டிருந்தாள். முன்னதாக குந்தவையின் மீது மிகுந்த அபிமானம் கொண்டிருந்தான். குந்தவையின் அறிவும் அழகும் மற்ற உயர்வுகளும் நாடு அறிந்தவையல்லவா? அப்படிப்பட்ட இளைய பிராட்டி தன்னை பார்ப்பதற்காக வருகிறாள் என்பது எவ்வளவு பெருமையான விஷயம். இதற்காக உடம்பில் இன்னும் பல குத்துக்கள் பட்டு நோயாகவும் படுத்திருக்கலாமே. அடடா, இந்த மாதிரியான காயம் போர்க்களத்தில் தன்னுடைய மார்பிலேயே பட்டுதான் பட்டிருக்க கூடாதா? அடடா, இந்த மாதிரியான காயம் போர்க்களத்தில் தன்னுடைய மார்பில் பட்டுதான் படுத்து இருக்க கூடாதா? அச்சமயம் குந்தவி தேவி வந்து தன்னை பார்த்தால் எவ்வளவு கௌரவமாயிருக்கும். அப்படியின்றி இப்போது ஒரு வந்தியத்தேவன் செய்த துரோகத்தை பற்றி பலரிடம் படித்த பாடத்திலேயல்லவா அவரிடம் படித்தாக வேண்டும்? இடையிடையே அந்த பெண்ணரசியின் குடும்பத்தினருக்கு விரோதமாக அவன் ஈடுபட்டிருக்கும் இரகசிய முயற்சியை குறித்து நினைவு வந்து கொஞ்சம் அவனை வருத்தியது. மேலும் குந்தவை கந்தமாறனை வந்து விசாரித்து போன பிறகு அவரின் உள்ளத்தை வந்தியத்தேவன் அபகரித்து விட்டதை கந்தமாறன் உணர்ந்தான். இதனால் வந்தியத்தேவன் மீண்டும் பொறாமை கொண்டான். எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல நந்தினியும் அவனுக்கு தூபம் போட்டாள். மேலும் நந்தினி குந்தவைக்கு எதிராகவும் சோழர்களுக்கு எதிராகவும் கந்தமாறனை மாற்றிக்கொண்டிருந்தாள். நந்தினி கந்தமாறனிடம், குந்தவை ஒரு நாகப்பாம்பு, பாம்பின் கால் பாம்பு அறியும். குந்தவையின் சூழ்ச்சி இந்த நந்தினிக்கு தான் தெரியும். உம்முடைய சிநேகிதன் வந்தியத்தேவனை அவள் இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாள். எதற்காக தெரியுமா? மூலிகை கொண்டு வருவதற்கு என்பது பெரும் பொய். சுந்தர சோழர் பிழைக்க வேண்டுமே என்று அவள் தவித்துக் கொண்டிருக்கவில்லை. அவருக்கு பிறகு மதுராந்தகரும் பட்டத்துக்கு வரக்கூடாது, ஆதித்த கரிகாலரும் பட்டத்துக்கு வரக்கூடாது. அவருடைய அருமை தம்பி அருள்மொழிவர்மன் வர வேண்டும் என்பது அவள் எண்ணம். அருள்மொழிவர்மன் பட்டத்துக்கு வந்தால் இவள் இஷ்டம் போல் ஆட்டி வைக்கலாம். அப்புறம் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி குந்தவி தேவிதான். சக்கரவர்த்தி யார் தெரியுமா? உங்கள் சிநேகிதன் வந்தியத்தேவன். இப்படி கூறியதும் கந்தமாறன் ஊர் பேர் குலமற்ற வந்தியத்தேவன் மீது மிகுந்த கோபம் கொண்டான். முழுவதுமாக நந்தினி கூறியதை அப்படியே நம்பினான். அவள் இடுகின்ற எந்த வேலையையும் தலைமேல் கொண்ட சிரசு போல் பாவித்து அதை செய்ய சித்தமானான். தொடர்ந்து நந்தினி கந்தமாறனிடம், இதோ இந்த ஓலையை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு போய் காஞ்சியில் ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டும். கொடுப்பீர்களா என்று சொல்லிக்கொண்டே ஓலை சுருளையும் அதை போட வேண்டிய குடலையும் நீட்டினாள். மோகவெறியில் மூழ்கி போயிருந்த கந்தமாறன் ஓலை சுருளையும் குடலையும் வாங்கிக் கொள்வதற்கு பதிலாக நந்தினியின் கரத்தை பிடித்து கொண்டு, தங்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று உளறினான். இவ்வாறு நெடுநாட்களாக
தஞ்சைக்கு வராமல் இருந்த ஆதித்த கரிகாலனை அழிக்க கடம்பூர் மாளிகைக்கு அவனை வரவைக்க கந்தமாறன் மூலமாக ஓலை அனுப்பினாள் நந்தினி. அங்கு அவனை கொன்று தன் சபதத்தையும் நிறைவேற்றினார். நந்தினிதான் சந்திக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனக்கு சாதகமாக்கி அவர்கள் மூலமாக தனது சபதத்தை நிறைவேற்ற பயன்படுத்தினாள். இது தெரியாத பார்த்திபேந்திரன் கந்தமாறனும் அவளின் அழகில் விழுந்தனர். குந்தவையும் நந்தினியும் சிறுவயது முதலே குந்தவையின் மீதும் அவளின் ஆடம்பர அதிகார தோரணையின் மீதும் நந்தினிக்கு மிகுந்த வெறுப்பு உண்டு. ஆனால் அவளால் அதை பகிரங்கமாக வெளிக்காட்டுக்கொள்ள முடியவில்லை. அதேபோல் சிறுவயது முதலே அவளுக்கு எதிராக செயல்படவும் முடியவில்லை. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருத்தி கொண்டிருந்தது. அதனால் குந்தவையை அடக்கி அவளை தன் கட்டளைக்கு கீழ் நடத்த வேண்டும் என நினைத்தாள். அதனாலேயே ஆதித்த கரிகாலரை காதலித்தாள். இதனாலே அவருக்கு சக்கரவர்த்தினியாக ஆசைப்பட்டாள். ஆதித்த கரிகாலனும் நந்தினியை காதலித்தான். இதையறிந்த பெரிய பிராட்டி ஆதித்த கரிகாலனை அழைத்து, நந்தினி அர்ச்சகர் வீட்டு பெண், நீயோ சக்கரவர்த்தி குமாரன். உங்கள் இரண்டு பேருக்கும் இப்போது பிராயமும் ஆகிவிட்டது. ஆகையால் நந்தினியிடம் நீ பழகுவது உசிதமல்ல என்று புத்திமதி கூறினார். அவருடைய புத்திமதியை மீறி நந்தினியை தேடி பிடித்து பேசி பழகினான் ஆதித்த கரிகாலன். அதனால் பெரிய பிராட்டியாரின் தூண்டுதலால் திடீரென்று ஒரு நாள் நந்தினியும் அவருடைய பெற்றோர்களும் பாண்டிய நாட்டில் அவர்களுடைய ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். இவ்வாறு ஒரு ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக ஆசைப்பட்ட நந்தினிக்கு சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடையே நாடோடியைப் போல வாழ்க்கை அமைந்தது. தொடர்ந்து பாண்டிய நாட்டில் வீரபாண்டியனை சந்தித்ததால் அவளின் பிறப்பை குறித்த ரகசியத்தை தெரிந்து கொண்டாள். பாண்டிய ராஜ்யத்தின் அடுத்த வாரிசாக தன்னை நினைத்து கொண்டாள். இதனாலேயே ஆதித்த கரிகாலனிடம் வீரபாண்டியனின் உயிரை காப்பாற்ற அவனிடம் மன்றாடினாள். ஆனால் அதற்கு அவன் செவிசாய்க்கவில்லை. மீண்டும் சோழ ராஜ்யத்தின் மீது கோபம் கொண்டான். இம்முறை சோழ ராஜ்யத்தை அடியோடு அழிக்க ஆபத்துதவிகளுடன் இணைந்து சபதம் பூண்டான். எந்த ஒரு சம்பவத்திலும் வெற்றி பெற முடியாமல் தவித்த நந்தினி இயல்பாகவே குந்தவையின் மீது பொறாமை கொண்டாள். இருந்தாலும் அவளின் மனோதரத்தை கைவிடவில்லை. தன் அழகால் எந்த ஒரு ஆண்மகனையும் மயக்க முடியும் என நினைத்த நந்தினியால் வந்தியத்தேவன் தனக்கு கட்டுப்படாமல் சென்றது அவளிற்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்தது. மேலும் வந்தியத்தேவன் குந்தவையிடம் தன் மனதை பறிகொடுத்து விட்டான் என நினைக்கும் போது அவளால் பொறுக்க முடியவில்லை. குந்தவையின் குலத்தை அடியோடு நாசம் செய்ய நினைத்தாள் நந்தினி. அதனால் எந்த விதத்திலும் உதவி கிடைக்கக்கூடாது என எண்ணினாள். ஆனால் குந்தவைக்கு ஏற்றாற்போல் வந்தியத்தேவன் காதலனாக வந்து அமைந்தான். இதனாலே வந்தியத்தேவன் மீது ஒற்றன் பழியை சுமத்தினாள் நந்தினி. அதேபோல் கந்தமாறனையும் வந்தியத்தேவன் தான் முதலில் குத்தினான் என அவன் மேல் சிநேக துரோகி என அவதூறு பரப்பினாள். பழுவூர் இளைய ராணியான பிறகு நந்தினி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் குந்தவியை வெறுப்பேற்ற துவங்கினாள். முதுகில் காயம்பட்ட கந்தமாறனை நந்தினி தன் அரண்மனையில் சிகிச்சை செய்து வந்தாள். அதனால் கந்தமாறனை சந்திக்க குந்தவை நந்தினியின் அரண்மனைக்கு சென்றாள். அப்போது நந்தினி குந்தவையின் காதலன் வந்தியத்தேவனை வைத்து குந்தவியை கலங்க வைத்தாள். அதை கல்கியின் வழியாக காணலாம். கந்தமாறன் குந்தவையிடம், தஞ்சாவூர் கோட்டைக்கு வெளியே வந்தியத்தேவனை பார்த்தேன். அவனிடம், நண்பா, இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். ஆனால் திடீரென்று அந்த பாவி முதுகில் கத்தியினால் குத்திவிட்டான். அரைசான் நீளம் கத்தி உள்ளே போய்விட்டது. தலை சுற்றியது. கீழே விழுந்து விட்டேன். அந்த சிநேக துரோகி தப்பி ஓடிவிட்டான். மறுபடி நான் கண் விழித்து உணர்வு வந்து பார்த்தபோது ஒரு ஊமை ஸ்திரீயின் வீட்டில் இருந்ததை கண்டேன். கந்தமாறனின் கற்பனை கதையை கேட்டு நந்தினி தன் மனதிற்குள்ளே சிரித்தாள். குந்தவை தேவிக்கு அதை எவ்வளவு தூரம் நம்புவது என்று தீர்மானிக்க முடியவில்லை. ஊமைத்துறை ஸ்திரீயின் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? யார் கொண்டு சேர்த்தது என்றாள். அதுதான் எனக்கும் விளங்காத மர்மமாக இருக்கிறது. அந்த ஊமைக்கு ஒன்றுமே தெரியவில்லை. தெரிந்தாலும் சொல்ல முடியவில்லை. அவளுக்கு ஒரு புதல்வன் உண்டாம். அவனையும் அன்றிலிருந்து காணவே காணும். எப்படி மாயமாய் மறைந்தான் என்று தெரியாது. அவன் திரும்பி வந்தால் ஒருவேளை கேட்கலாம். இல்லாவிடில் பழுவூர் வீரர்கள் என் நண்பனை பிடிக்கும் வரையில் காத்திருக்க வேண்டியதுதான். அவன் அகப்பட்டு விடுவான் என்று நினைக்கிறீர்களா? அகப்படாமல் எப்படி தப்ப முடியும்?
சப்பட்டை கட்டி கொண்டு பறந்துவிட முடியாதல்லவா? அதற்காகவே, அவனை பார்ப்பதற்காகவே இங்கே காத்திருக்கிறேன். இல்லாவிடில் ஊர் சென்றிருப்பேன். இன்னமும் அவனுக்காக பழுவூர் அரசர்களிடம் மன்னிப்பு பெறலாம் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயா, தங்களுடைய பெருந்தன்மையே பெருந்தன்மை என்றால் இளைய பிராட்டி. அவருடைய மனம் வந்தியத்தேவன் அகப்படக்கூடாது. அவன் துரோகியா இருந்தாலும் சரிதான் என்று எண்ணமிட்டது. அச்சமயத்தில் அரண்மனை தாதி ஒருத்தி ஓடி வந்து, அம்மா, ஒற்றன் அகப்பட்டு விட்டான், பிடித்து வருகிறார்கள் என்று கத்தினாள். நந்தினி, குந்தவை இவருடைய முகத்திலும் துன்ப வேதனை காணப்பட்டது. நந்தினி விரைவில் அதை மாற்றிக்கொண்டாள். குந்தவையினால் அது முடியவில்லை. வந்தியத்தேவன் மாட்டிக்கொள்வான் என இருவரும் நினைக்கவில்லை. ஒற்றனை பிடித்து கட்டி வீதியில் கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியை தாதி ஓடி வந்து தெரிவித்ததும் அங்கிருந்த மூவரின் உள்ளங்களும் பரபரப்பை அடைந்தன. குந்தவையின் உள்ளம் அதிகமாக தத்தளித்தது. தேவி, நாம் போய் அந்த கெட்டிக்கார ஒற்றன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா என்றாள் நந்தினி. மூவரும் அரண்மனை மேன்மாடத்தில் முன் முகப்புக்கு சென்றார்கள். சற்று தூரத்தில் 7-8 குதிரைகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் மீது வேல் பிடித்த வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதன் நடந்து வந்தான். அவன் கைகளை முதுகுடன் சேர்த்து கயிற்றினால் கட்டியிருந்தது. அந்த கயிறின் இரு முனைகளை இரு பக்கத்திலும் வந்த குதிரை வீரர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள். வீரர்களுக்கு சற்று தூரத்தில் வேடிக்கை பார்க்கும் கும்பல் வந்து கொண்டிருந்தது. அரண்மனை மாடத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு குதிரைகளுக்கு நடுவில் நடந்து வந்த மனிதனின் முகம் முதலில் தெரியவில்லை. ஊர்வலம் அருகில் வரும் வரையில் அந்த அரண்மனை மேல் மாடத்தில் மௌனம் குடியிருந்தது. குந்தவையின் ஆவலும் கவலையும் ததும்பி கண்கள் நெருங்கி வந்த ஊர்வலத்தின் மீது லயித்திருந்தன. நந்தினியோ வீதியில் எட்டி பார்ப்பதும் உடனே குந்தவையின் முகத்தை பார்ப்பதுமாயிருந்தாள். கந்தமாறன் அங்கே குடிகொண்டிருந்த மோனத்தை கலைத்தான். இல்லை, இவன் வந்தியத்தேவன் இல்லை என்றான். குந்தவையின் முகம் மலர்ந்தது. இதற்குள் கந்தமாறன், வந்தியத்தேவன் இவர்களிடம் அவ்வளவு இலகுவில் அகப்பட்டுக் கொள்வானா? என் சிநேகிதன் பெரிய இந்திரஜித்தனாயிற்றே, என்னையே ஏமாற்றியவன் இந்த ஆட்களிடமா சிக்கிக் கொள்வான் என்றான். இன்னமும் அவனை உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறீரே என்றாள் நந்தினி. துரோகியாய் போய்விட்டான். ஆனாலும் என் மனத்தில் அவன் பேரில் உள்ள பிரியம் மாறவில்லை என்றான் கந்தன்மாறன். ஒருவேளை உம்முடைய அழகான சிநேகிதனை இவர்கள் கொன்று போட்டிருக்கலாம். இரண்டு ஒற்றர்களை தொடர்ந்து கோடிக்கரைக்கு இந்த வீரர்கள் போனதாக கேள்விப்பட்டேன் என்று நந்தினி சொல்லிவிட்டு குந்தவையின் முகத்தை பார்த்தாள். கொன்றிருக்கலாம், கொன்றிருக்கலாம் என்ற வார்த்தை குந்தவையை துடிதுடிக்க செய்தது என்பதை அறிந்து கொண்டாள். அடி கர்வக்காரி, உன் பேரில் பழிவாங்க நல்ல ஆயுதம் கிடைத்தது. அதை பூர்வமாக உபயோகப்படுத்தாமற் போனால் நான் பழுவூர் இளையராணி அல்ல. பொறு பொறு தேவி, என்னமோ அந்த ஒற்றன் பேரில் உங்களுக்கு அவ்வளவு பிரியம் தோன்றியிருக்கிறது. அவனிடம் ஏதோ மாயசக்தி இருக்க வேண்டும். இவர் கூட அவனை இன்னும் தம் சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறார் அல்லவா? எப்படியானால் என்ன, போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. அவனை இந்த வீரர்கள் கொன்றிருந்தால்? குந்தவையின் முகத்தில் வியர்வை துளித்தது. கண்கள் சிவந்தன, தொண்டை அடைத்தது, நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. அப்படி நடந்திராது, ஒரு நாளும் நடந்திராது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். பின்னர் ஆத்திரத்துடன், சக்கரவர்த்தி நோயாக படுத்தாலும் படுத்தார், ராஜ்யமே தலைகீழாக போய்விட்டது. மூலிகை கொண்டு வருவதற்கென்று நான் அனுப்பிய ஆட்களை பிடிப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம்? இதோ என் தந்தையிடம் போய் கேட்டு விடுகிறேன் என்றாள். தேவி, நோயினால் மெலிந்திருக்கும் சக்கரவர்த்தியை இது விஷயமாக ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும்? என் மைத்துனரையே கேட்டு விடலாமே. தங்கள் விருப்பம் ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிவித்தால் அதன்படி நடந்து கொள்கிறார். இந்த சோழ ராஜ்யத்தில் இளைய பிராட்டியின் விருப்பத்துக்கு மாறாக நடக்க யார் துணிவார்கள் என்றாள் நந்தினி. இந்த இரண்டு பெண் புலிகளுக்கும் அன்று நடந்த போராட்டத்தில் நந்தினியே வெற்றி பெற்றாள். குந்தவியின் நெஞ்சில் பல காயங்கள் ஏற்பட்டன. அவற்றை வெளிக்காட்டாமல் இருக்க இளவரசி பெரும் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. இப்படியாக நந்தினி தனது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குந்தவியை விஷமாக பேசி அவளை கவலை கொள்ளச் செய்தாள். வந்தியத்தேவன் மீது குந்தவைக்கு வெறுப்பை உண்டாக்கி அவனை காப்பாற்றி தன் பக்கம் இழுக்க நினைத்தாள். ஆனால் அதில் தோல்வியே கண்டாள். வந்தியத்தேவனும் நந்தினியும். வந்தியத்தேவனை முதன் முதலில்
தஞ்சாவூர் ராஜ பாட்டையில் சந்தித்தாள் நந்தினி. அவனாகவே வந்து தனது பல்லக்கில் இடித்துவிட்டு பல்லக்கு தூக்கிகள் அவனை இடித்து விட்டதாக புகார் கூறினான். வந்தியத்தேவனின் அதிரடியான தைரியமான போக்கை கண்ட நந்தினி அவனின் தோற்றத்தாலும் கவரப்பட்டாள். இதனால் தனது மனோதரம் நிறைவேற அவன் உதவிகரமாக இருப்பான் என நம்பினாள். இதனாலேயே அவனை மீண்டும் சந்திக்க தனது முத்திரை மோதிரத்தை கொடுத்தாள். அவளின் முக்கிய பாண்டிய நாட்டு ஆபத்துதவி ரவிதாசனுக்கு கூட அவள் முத்திர மோதிரத்தை கொடுக்கவில்லை. ஆனாலும் தனது அரண்மனையில் அவனை சந்தித்தாள். அவனை மயக்கி தனக்கு சேவகம் புரிய அழைத்தாள். ஆனால் வந்தியத்தேவன் அதற்கு உடன்படவில்லை. இதனாலேயே அவன் மீது நந்தினிக்கு மேலும் ஈர்ப்பு உண்டானது. அதனாலே மற்றொரு சந்திப்பில் அவனை தன் பக்கம் வரவழைக்க எண்ணினாள். ஆனால் ரவிதாசன் நந்தினி மீது வந்தியத்தேவன் அழகில் மயங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினான். இதனால் தன்னிலை உணர்ந்த நந்தினி வந்தியத்தேவனால் அவள் தடம் மாறக்கூடும், அதனாலே வந்தியத்தேவனை கொல்ல ரவிதாசனிடம் கூறினாள். ஆனால் அவள் மனதில் வந்தியத்தேவனிடம் பிரியம் கொண்டிருந்தாள். அவருடைய முத்திர மோதிரத்தை அவனிடம் கொடுத்தாள். தஞ்சை கோட்டையிலிருந்து தப்பி செல்வதற்கு உதவி செய்தாள். கொள்ளிடக்கரை காட்டில் ரவிதாசன் கூட்டத்தாரிடம் வந்தியத்தேவன் சிக்கிக் கொண்டிருந்த போது மறுபடியும் உயிரை காப்பாற்றினாள். கடைசியாக ஆதித்த கரிகாலரை கொன்ற பயங்கரமான பழியை வந்தியத்தேவன் பேரில் சுமத்தினாள். அதற்காகவே அத்தனை சூழ்ச்சிகளும் செய்தாள். ஏன் அப்படி செய்தாள் என்றால், பல்வேறு சந்தர்ப்பங்கள் அவளுக்கு எதிராகவே அமைந்தது. அவள் ஆசைப்பட்டது எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவ்விதம் விதியும் சரி செய்துவிட்டன. குந்தவை அதற்கு காரணமாயிருந்தாள். நந்தினி வந்தியத்தேவன் மேல் அன்பு கொண்டிருந்தாள். அதற்கு தடையாக குந்தவை இருந்தாள். நந்தினியின் உள்ளம் வந்தியத்தேவனுக்கு தெரியவில்லை. அந்த துர்பாக்கியசாலியான நந்தினி உண்மையில் வீரபாண்டியனிடம் அன்பு கொண்டிருக்கவில்லை. ஆதித்த கரிகாலனிடம் அவளுக்கு உண்மையான நேசம் கிடையாது. அவர்களிடம் அன்பு கொண்டதாக நடித்ததெல்லாம் அவள் அரசு பீடத்தில் அமர்வதற்காகத்தான். வந்தியத்தேவனை கண்டபோதுதான் அவள் உள்ளத்தில் உண்மையான அன்பு உதயமாயிற்று. வந்தியத்தேவனின் அபிமானத்தை கவர்வதற்காக அவள் எதுவும் செய்ய சித்தமாயிருந்தாள். இதனாலே ஆதித்த கரிகாலன் கொன்ற பழியை வந்தியத்தேவன் பேரில் சுமத்தவும் சித்தமாயிருந்தாள். இதனால் வந்தியத்தேவனை என்றென்றைக்கும் சோழ குலத்தாருடன் நட்பும் உறவும் கொள்ளாமல் இருக்க செய்வதற்குத்தான். நந்தினி வந்தியத்தேவனை கொல்ல நினைத்திருந்தால் அவருடைய கையில் பிடித்திருந்த கத்தியினாலேயே கொன்றிருக்கலாம். அல்லது ரவிதாசன் கூட்டத்தை கொண்டு தங்களை கொல்ல செய்திருக்கலாம். ஆதித்த கரிகாலன் கொலைப்பழியை பெரிய பழுவேட்டையர் தன் பேரில் போட்டு கொண்டிராவிட்டால், பொன்னியின் செல்வர் குறுக்கிட்டிராவிட்டால், வந்தியத்தேவனை உண்மையிலேயே கழுவில் ஏற்ற கட்டளை பிறப்பித்திருந்தால், ரவிதாசன் கூட்டத்தார் வந்து அவனை விடுவித்துக் கொண்டு போயிருப்பார்கள். அவனும் ஒருவேளை நந்தினியின் கூட்டத்துடன் கலந்து கொண்டிருந்தாலும் இருப்பான். ஆனால் நந்தினியின் விஷயத்தில் வந்தியத்தேவன் அவளின் அந்தரங்கத்தை அறியாமல் கண்ணிருந்தும் குருடனானான். தன்னுடைய காந்த பார்வையால் பல ஆண்களை ஆட்டி வைக்கும் நந்தினியால் வந்தியத்தேவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதனாலேயே அவன் மீது அவளுக்கு ஓர் ஈர்ப்பு உண்டானது. இதனால் நந்தினி தனது பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளிடம், இவருக்கு செய்யும் தீங்கு எனக்கு செய்யும் தீங்கிற்கு சமம். எந்த சமயத்திலும் வந்தியத்தேவனின் உயிருக்கு உங்களால் ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது என கட்டளையிட்டார். ஆனால் பல நேரங்களில் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்கு வந்தியத்தேவன் தடையாக இருக்கிறான். அதே போல அவர்களுடைய திட்டங்களை தெரிந்து கொண்டு அதை முறியடிக்கிறார். ஆனாலும் ஆபத்துதவிகள் வந்தியத்தேவன் மீது கோபம் இருந்தாலும் தங்களின் ராணியான நந்தினியின் கட்டளைக்காக அவனை விட்டுவிடுகிறார்கள். இதன் காரணமாகவும் வந்தியத்தேவன் மீது பலர் நந்தினியின் ஒற்றன் என சந்தேகிக்கின்றனர். பலமுறை வந்தியத்தேவன் நந்தினியை நேரில் சந்தித்தும் அவள் பார்வைக்கு அடங்காமல் அவளை மறுத்து பேசக்கூடிய ஒரு ஆளாகவும் வந்தியத்தேவன் இருந்தான். பெண்களை கண்டாலே குதூகலிக்கும் வந்தியத்தேவன் ஏனோ நந்தினியின் அழகை கண்டு அவன் மனம் பேதலிக்கவில்லை. ஆனாலும் பல்வேறு இடங்களில் நந்தினியின் சந்திப்பை அவன் விரும்பினான். நந்தினியின் தாயை இலங்கையில் கண்டதாக வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அவளின் பிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள உதவினான். இதனால் ஆதித்த கரிகாலரை கொல்லாமல் நந்தினி விட்டுவிடுவாள் என நினைத்தான். அவள் சபதத்தை முறியடிக்க நினைத்தான்.
கடம்பூர் மாளிகையில் நந்தினியுடன் வந்தியத்தேவன் அவளின் தாயை பற்றி கூறினான். அதை கல்கியின் வாயிலாக காணலாம். கண்ணீர் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை நோக்கி, ஐயா, இதுவரையில் யாரும் சாதிக்க முடியாத காரியத்தை நீர் சாதித்து விட்டீர். இதோ உமது விருப்பத்தின்படி இந்த வாளை உம்மிடமே கொடுத்து விடுகிறேன், பெற்றுக்கொள்ளும் என்று வாளை நீட்டினார். வந்தியத்தேவன் அதை பெற்றுக்கொள்ள கையை நீட்டிய போது நந்தினி மறுபடியும் பின்வாங்கினாள். கொஞ்சம் பொறுங்கள், வாளை எடுத்துக் கொள்வதற்கு முன் எனக்கு ஓர் உதவி செய்ய முடியுமா என்று சொல்லுங்கள். என் சபதத்தை நிறைவேற்றாமல் நான் இங்கிருந்து கிளம்பினால் வேட்டை மண்டபத்தில் உள்ளவர்கள் என்னை சும்மா விடமாட்டார்கள். உயிரோடு சிதையில் வைத்து நெருப்பு மூட்டி கொளுத்து விடுவார்கள். அதற்கு கூட நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் சாவதற்கு முன்னால் என் தாயை ஒரு முறை சந்திக்க விரும்புகிறேன். வானர்குல வீரரே, நீர் கூறியதெல்லாம் நான் நம்பவில்லை என்று சொன்னேன். அது தவறு. ஈழ நாட்டு காடுகளில் தலைவிரி கோலமாக தெரிந்து கொண்டிருக்கும் என் அன்னையை பற்றி நீர் சொல்லியதெல்லாம் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தையையும் நம்புகிறேன். நானே அவரை பார்த்ததும் உண்டு. எப்போது, எப்படி என்று கேட்டான் வந்தியத்தேவன். குழந்தை பிராயத்தில் நான் படுத்து தூங்கும் போது சில சமயம் திடுக்கிட்டு கண் விழித்துக் கொள்வேன். அப்போது ஒரு பெண்ணுருவம் என் முகத்தின் அருகில் குனிந்து என்னை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க காண்பேன். நான் கண் விழித்ததும் அந்த உருவம் மறைந்துவிடும். எனக்கு இது அதிசயத்தையும் அச்சத்தையும் அளித்து வந்தது. கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொள்வதில் எனக்கு அப்போதிருந்து ஆசை நிரம்ப உண்டு. ஆகையால் என் முகத்தோற்றம் என் மனத்தில் நன்றாக பதிந்திருந்தது. நான் தூங்கும் போது என்னை குனிந்து உற்று பார்த்த உருவம் என்னை போலவே இருப்பது பற்றி வியந்திருக்கிறேன். ஆம், அந்த உருவத்தின் முகமும் என் முகமும் ஒரே மாதிரி இருக்கும். கூடு விட்டு கூடு பாய்வது பற்றிய கதைகளை நான் கேட்டிருந்தேன். என் உயிரே என் உடம்பை விட்டு பிரிந்து தனியாக மேலே நின்று என் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறதோ என்று சந்தேகப்படுவேன். சில சமயம் நான் இறந்து போய்விட்டேனோ, படுத்திருப்பது என் உயிரற்ற உடம்போ என்று எண்ணி திடுக்கிடுவேன். இதெல்லாம் உண்மையாக நடப்பதா, கனவில் நடப்பதா, அல்லது என் மன பிரம்மையா, எனக்கு சித்த கோளாறு ஏற்பட்டு விட்டதா என்றெல்லாம் எண்ணி வேதனைப்படுவேன். எனக்கு பிராயம் வந்த பிறகு அப்படி நான் கண்டதெல்லாம் உண்மையான தோற்றமேதான் என்று பல காரணிகளால் எனக்கு நிச்சயமாயிற்று. முக்கியமாக சுந்தர சோழர் என்னை பார்த்து அடைந்த குழப்பத்தை கவனித்து அந்த நிச்சயம் அடைந்தேன். வேறு பல அறிகுறிகளும் ஆழ்வார்க்கடியான் சில சமயம் தவறி கூறிய வார்த்தைகளினாலும் என்னை போன்ற உருவம் படைத்த என் அன்னை ஒருத்தி இருக்க வேண்டும் என்று நிச்சயம் அடைந்தேன். அவரை ஒரு தடவை பார்க்க வேண்டும். அவருடைய மடியிலே படுத்து விம்பி அழ வேண்டும் என்று என் உள்ளத்தில் தாபம் குடிகொண்டது. ஐயா, இன்று தாங்கள் கூறிய வார்த்தைகளினால் அந்த தாபம் பன்மடங்கு அதிகமாகிவிட்டது. என்னை என் தாயாரிடம் நீர் அழைத்து போவதாயிருந்தால் என் பழிவாங்கும் நோக்கத்தை விட்டு விடுகிறேன். இந்த பாண்டிய குலத்து வாளை உம்மிடம் இப்போதே கொடுத்து விடுகிறேன் என்று விம்பிக் கொண்டே கூறினாள் நந்தினி. இவ்வாறு நந்தினியின் வைர நெஞ்சத்தையும் கரைத்தான் வந்தியத்தேவன். இவ்விஷயங்களை வேறு யாரும் கூறியிருந்தாலும் நந்தினி நம்பியிருக்க மாட்டாள். வந்தியத்தேவன் மேல் கொண்ட ஈர்ப்பால் அவள் லட்சியத்தை கைவிட எண்ணினாள். அதேபோல் ஆதித்த கரிகாலனிடமிருந்து வந்தியத்தேவனை காப்பாற்றினாள் நந்தினி. ஆதித்த கரிகாலன் வெறிப்பிடித்து விட்டால் தான் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து விடுவான். அதுவும் நந்தினியின் மோகம் அவனை மேலும் மேலும் வெறி கொள்ளச் செய்தது. இதனால் நந்தினியின் புதிய காதலனாக வந்தியத்தேவனை நினைத்தான். இதனால் வந்தியத்தேவன் மீது கோபம் கொண்டான். கடம்பூர் மாளிகையில் ஆதித்த கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் இடையே வந்தியத்தேவன் ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தான். இதை கல்கியின் வாயிலாக கேட்கலாம். ஆதித்த கரிகாலரை நினைத்து தானும் இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டதாக கூறினாள் நந்தினி. அதற்கு ஆதித்த கரிகாலன், நீயும் கஷ்டப்பட்டதாகவா சொல்கிறாய்? அப்படியானால் இப்போது ஏன் நாம் ஏதேதோ பேசிக்கொண்டு வீண் பொழுது போக்க வேண்டும்? என்னுடன் புறப்பட்டு வருவதற்கு உன்னுடைய சம்மதத்தை தெரியப்படுத்த உடனே புறப்பட்டு செல்வோம். உனக்காக நான் இந்த பெரிய சோழராஜ்யத்தை தியாகம் செய்து விட்டு வர சித்தமாயிருக்கிறேன். பிறந்த நாட்டையும் தாய் தந்தையரையும் உற்றார் உறவினரையும் துறந்து விட்டு வருகிறேன். கப்பல் ஏறி கடல் கடந்து செல்வோம். கடல்களுக்கு அப்பால்
எத்தனை எத்தனையோ அற்புதமான தீவாந்தரங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை அடைவோம். உன்னை காட்டிலும் இந்த ராஜ்யம் எனக்கு பெரிதன்று. கோமகனே, தாங்கள் ராஜ்யத்தை துறந்தாலும் துறப்பீர்கள். ஆனால் இந்த கீழ்குல மகள் புராதனமான சோழ சிங்காதனத்தில் ஏறுவதற்கு சம்மதிக்க மாட்டீர்கள் இல்லையா என்று கூறிவிட்டு நந்தினி நகைத்த நகைப்பில் தீப்பொறி பறந்தது. பெண்ணே, இதை வேறு விதமாக பார். உனக்கு என்னை காட்டிலும் சோழ சிங்காதனம் உயர்வானதா? என்னிடம் நீ அந்த நாளிலிருந்து காட்டிய பிரியம் எல்லாம் சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூடும் ஆசையினால் நடித்த நடிப்புதானா என்கிறான் கரிகாலன். ஆஹா, அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அரண்மனை வாழ்வும் அரச போகமும் அரியாசனமும் தான் வேண்டும். இவற்றுக்காகவே பழுவேட்டையரை நான் மணந்தேன். இவற்றுக்காகவே வீர பாண்டியரை காப்பாற்றுவதற்கு முயன்றேன். அடி பாதகி, அவன் பெயரை எதற்காக இப்போது சொல்கிறாய் என்று கர்ஜனை செய்தான் கரிகாலன். ஆஹா, எனக்கு தெரிகிறது. உன்னுடைய சூழ்ச்சி எல்லாம் எனக்கு இப்போது நன்றாக தெரிகிறது. வீர பாண்டியனுடைய பெயரை சொன்னால் எனக்கு ஆத்திரம் வரும். நான் உன்னை உண்மையாகவே கொல்ல வருவேன். உடனே இங்கு நீ காலால் இட்டதை தலையால் செய்ய காத்திருக்கும் வாலிப சிங்கங்களில் ஒருவன் வந்து என்னை கொன்று விடுவான் என்பது உன் அந்தரங்க நோக்கம். அடி சண்டாளி, அந்த வந்தியத்தேவன் எங்கே இருக்கிறான்? எங்கே அவனை மறைத்து வைத்திருக்கிறாய்? சொல், இங்கேதான் அவன் உழைந்து கொண்டிருக்க வேண்டும். நீ என்னோடு வர மறுப்பதற்கு காரணமும் இப்போது நன்றாய் தெரிகிறது. ஆமாம், அவன்தான் காரணம். அவனோடு நீ ஓடிப்போக எண்ணி இருப்பதுதான் காரணம். பழுவேட்டையரை நீ இவ்விடம் விட்டு அனுப்பியதற்கும் அவன்தான் காரணம். நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்திருக்கிறீர்கள். ஆஹா, நான் எப்படி ஏமாந்து போனேன்! எங்கே அந்த பாதகன் வந்தியத்தேவன்? எங்கே உன்னுடைய புதிய காதலன்? இவ்வாறு ஆதித்த கரிகாலர் வெறி கூச்சல் போட்டுக்கொண்டே கத்தியை சுழற்சி கொண்டு அங்குமிங்கும் அந்த அறையில் ஓடத் தொடங்கினார். ஒரு சமயம் யாழ்களஞ்சியத்தை நெருங்கி வந்தார். அப்போது நந்தினி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அவர் காலடியில் விழுந்து, கோமகனே, இதை கேளுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. நான் சொல்வதை கேட்டுவிட்டு பிறகு எது வேணுமானாலும் செய்யுங்கள். வானர் குல வீரரை பற்றி தாங்கள் கூறுவது அபாண்டம். பூமாதேவி பொறுக்க மாட்டாள். அவருக்கு ஏதேனும் தாங்கள் தீங்கு செய்தால் என் அருமை தோழி மணிமேகலை உயிரையே விட்டுவிடுவாள். தங்களுக்கு மகத்தான பாவம் சம்பவிக்கும். வேண்டாம், இதோ என் நெஞ்சை பிளந்து பாருங்கள். வீர பாண்டியருடைய வாளினாலேயே என் நெஞ்சை கீறி பாருங்கள். அதற்குள்ளே தங்களுடைய திருவுருவத்தை தவிர வேறு எந்த உருவமும் இராது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம் என்று கூறிவிட்டு நந்தினி விம்பினார். இவ்வாறு வந்தியத்தேவன் குறித்து நந்தினியின் உள்ளத்தை கல்கி வெளிக்கொண்டு வந்துள்ளார். முடிவுரை. சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து நந்தினியை ஏழை என்றும் அனாதை என்றும் ஏளனம் செய்து வந்தால் குந்தவை. அரசு குலத்து பிள்ளைகளுடன் விளையாடும் உரிமை கூட கிடையாது என்று சொல்லி வந்தாள். அந்த அவமதிப்பை பொறுக்க முடியாமல் தவித்தாள் நந்தினி. இதனால் தானும் பெரிய குலத்தில் பிறந்திருந்தால் அவளை போன்று அதிகாரம் செலுத்தியிருக்கலாம் என நினைத்தாள். அதனால் தன் அழகில் பலரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சக்கரவர்த்தினியாக ஆக வேண்டும் என்றும் நினைத்தாள் நந்தினி. இதனாலேயே சோழ சாம்ராஜ்யத்தை தனது கட்டுப்பாட்டில் வைக்க நினைத்தாள். தன்னுடைய ஒவ்வொரு நடத்தையும் அதை நோக்கியே எடுத்து வைத்தாள். ஆனால் தன் பிறப்பை குறித்த இரகசியத்தை அறிந்த பின்னர் சோழ தேசத்தை அழிக்க எண்ணினாள். பெரிய பழுவேட்டையரின் மதியை மட்டும்தானா மயக்கினாள்? பார்த்திபேந்திர பல்லவன், கந்தமாறன் முதலியவர்களையும் தன் கைக்கருவி ஆக்கி கொண்டாள். ஆனாலும் வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழி வாங்கவே இவ்வளவும் செய்தாள். எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வெற்றி அடைந்தாள். வீரமர குலத்து பெண் அவள். இப்படியெல்லாம் பயங்கரமான செயல்களில் இறங்குவதற்கு குந்தவையும் காரணமாயிருந்தாள். நந்தினி குழந்தை பிராயத்தில் பழையாறையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாள். தான் வீரபாண்டியனின் மகள் என தெரிந்ததிலிருந்து பெண் புலியாகவே மாறினாள். தற்போது சோழ தேசத்தை, உண்மையில் பழையாறையில் உள்ள பெண் புலிக்குட்டிதான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது. அரண்மனைக்குள் இருந்தபடி கர்வக்காரியான குந்தவை தன் சூத்திர கயிற்றை இழுத்து எல்லோரையும் ஆட்டி வைக்க பார்க்கிறார். அவருடைய கொட்டத்தை நான் அடக்குவேன் என நந்தினி சபதம் எடுத்தாள். அதனாலேயே
மதுராந்தகன் உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து நமச்சிவாய ஜபம் செய்து கொண்டிருந்தவனை ராஜ்ய ஆசையை தூண்டினார். கோவில் குலம் என்று சொல்லிக்கொண்டு அம்மாவுக்கு பிள்ளை நான்தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தவனை அரசாள்வதில் ஆசை உண்டாக்க பெரிய பழுவேட்டையர் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. இரண்டு தடவை நந்தினி அவனுடன் பேசினார். உடனே மாறிப்போய் விட்டான். இப்போது அவனுக்கு உள்ள ராஜ்ய ஆசையை சொல்லி முடியாது. தற்போது அவனுடைய மனோராஜ்யம் இலங்கையிலிருந்து இமயமலை வரையில் பரவியிருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாயம் வரையில் வியாபித்திருக்கிறது. பழுவேட்டையரை காட்டிலும் அவனுக்கு அவசரம் தாங்கவில்லை. சோழ சிம்மாசனத்தில் ஏற துடித்து கொண்டிருக்கிறான். நந்தினி மதுராந்தகன் விஷயத்தில் மாயமந்திரம் எதுவும் செய்யவில்லை. அவனின் பிறப்பை குறித்து நந்தினி கூறினாள். இதனால் அவன் சோழ ராஜ்யத்தை கைப்பற்ற நினைத்தான். பாண்டிய நாட்டு ஆபத்துதவியான ரவிதாசனுடைய சூழ்ச்சி திறன் அதிசயமானது. பாண்டிய நாட்டு சிங்காசனத்துக்கு உரிமையாளர் இரண்டு பேரை நந்தினியின் உதவியுடன் உண்டாக்கிவிட்டான். முன்னே ஒரு சிறு குழந்தைக்கு கொள்ளிடக்கரை காட்டில் பாண்டிய மன்னன் என்று பட்டம் சூட்டினான். அங்கு பராங்குசன் நெடுஞ்செழியனுடன் இப்போது அமர புஜங்கன் நெடுஞ்செழியன் ஒருவனும் சேர்ந்து விட்டான். நந்தினியால் தூண்டப்பட்ட மதுராந்தகன் தான் இப்போது அமர புஜங்கன் நெடுஞ்செழியனாக பாண்டிய மன்னரானான். அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்து சண்டையென்றால் பயந்து கொண்டிருந்த பழைய மதுராந்தக தேவர் தாம் வீரபாண்டியனுடைய மகன் என்று அறிந்ததும் எத்தகைய வீரபுருஷர் ஆகிவிட்டான். சின்ன பழுவேட்டையர் போன்ற மகாவீரருடன் கோழை என்று எண்ணிய மதுராந்தகன் சரிசமமாக வாட்போர் செய்தான். இவ்வாறு வீரபாண்டிய மகளாக நந்தினி சோழ ராஜ்யத்தில் பல குழப்பங்களை செய்தார். அர்ச்சகர் வீட்டில் வளர்ந்த நந்தினி கடைசியில் தனது மனோரதமாக பாண்டிய நாட்டை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாள். இதனால் தன்னை பாண்டிமா தேவியாக உணர்ந்தாள். இயற்கையாகவே பெண்களிடம் இருக்கும் குணத்தை பொறாமை பேராசை போன்றவற்றை வைத்தே நந்தினியின் கதாபாத்திரத்தை சித்தரித்திருக்கிறார் கல்கி.